இந்த காலத்து பசங்க இது எல்லா காலகட்டத்துலேயுமே ஓரளவுக்கு உண்டு அப்படின்னாலும் கூட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தோணுது நாங்கள் கூட ஒரு ரீசெண்டாக ஒரு ஷோ ஒன்று பண்ணப்போ இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தின் பிரச்சனைகள் இந்த இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஒரு ஷோ பண்ணோம் தமிழ்நாட்டோட இஷ்யூஸ் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு தெரியலை இது ஏன் தெரியல நம்ம அவங்களுக்கு சரியாக கம்யூனிகேட் பண்ணலையா அப்படின்னு ஒரு சோஷியல் டிபேட்டை கிரியேட் பண்ணோம் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க பாருங்க பொறுப்பே இல்லை அவங்களுக்கு எதுவுமே தெரியல சமூக பொறுப்பே இல்லை அப்படின்னு பயங்கரமாக சொன்னாங்க அதை பற்றி ரொம்ப கோபத்தோடு பேசின ஒரு துணியை பார்க்க முடிஞ்சது அதை நேரடி வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்க முடியுது இது இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லை இந்த காலத்து பசங்கள் எல்லாமே மோசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் டோன் உண்டு இப்ப முன்னாலெல்லாம் ஒரு வழக்கு ஒன்னு உண்டு பழுத்த ஓலையை பார்த்து குருத்த ஓலை சிரிச்சது சில இடத்துல காஞ்ச ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரிச்சுச்சா அப்படிமா நீ ஒரு நாள்ல பழுத்த ஓலை தான் அப்படின்னு ஒரு பதில் இருக்கும் இருங்க ஆனா இன்னைக்கு நிலம் அப்படியே தலைகீழா மாறின மாதிரி இருக்கு ஆக்சுவலா பழுத்த ஓலையெல்லாம் இந்த குருத்த ஓலையை பார்த்து பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு என்னதான் அப்படி இந்த இளைஞர்கள் தப்பு பண்றாங்க இல்லை இந்த சில இளைஞர்கள் சரியில்லை இல்லை அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல சொல்றதுக்கு பின்னால் பொதுவாகவே பத்தாம் போதும் இளைஞர்கள் சரியில்லை இளைஞர்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு சோ இளைஞர்கள் எல்லாரையும் கூட்டி இங்கே உட்கார வச்சாச்சு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ்ல இருந்து இளைஞர்கள் இருக்காங்க கேள்வி என்னன்னா இந்த பசங்க பேசுற வார்த்தைகள்ல எதுவும் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல நம்ம கூப்டும் போது ரெஸ்பான்ட் பண்ண அதெல்லாம் நான் கேக்கல என்ன பாத்தீங்களா அதெல்லாம் கேடு கவனமா பேசுங்க அவங்க மொழியில நீங்க பேசாத பல வார்த்தைகள் இப்ப பசங்க பேசுறாங்க இல்லையா அந்த வார்த்தை இந்த பசங்க சரளமா வார்த்தை அப்படிமாங்க வீட்ல கோ பேட் வார்த்தஸ் எல்லாம் சரளமா வருது எதாத்தும் ஆக்சுவலா பார்த்தா பேர்ட் வார்த்தஸ் இப்ப குறஞ்சிருச்சு உண்மையா சொல்லப்போனா பசங்கள அவள கெட்ட வார்த்தைல இப்ப பேசுறது இல்ல ரைட்டா நீங்க கவனமா சொல்லுங்க வீட்டுல பேசல இதெல்லாம் என்னடா வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவோம் நம்ம அப்படி இந்த பசங்க பேசுறதுல எந்த வார்த்தை உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அவ்வளவுதான் இது வந்து அது கேட்கல பசங்க இன்னைக்கு அப்பதான் நீ அந்த பசங்களை கவனிச்சு கோவப்பட்டா கூட பரவாயில்ல சும்மா கோவப்பட கூடாதுல அப்ப இந்த பசங்க பேசுற வார்த்தைகள்ல எந்த அவங்களுடைய மொழியில என்ன வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல சும்மா கடை என்ன தெரியாது சார் புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் பாட்டிகள் அப்பாக்களை சொல்றது வீட்டில் அப்பாக்கில் பசங்க இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க எதார்த்தமாக புரிஞ்சு பேசுங்க பசங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அவங்கள கவனித்து தான் குற்றம் சாட்டுறீங்களா சும்மா நான் வயசாயிட்டாலே நமக்கு ஒரு ரூல் இருக்குது நீங்கள் எல்லாம் மோசம் அப்புடின்னு சொல்லணுங்கிற அந்த படி சொல்கிறீங்களான்னு தெரியணுல்ல நீங்கள் கவனித்து பார்த்தா தான் தெரியும் வீடுகளில் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தாத நிறைய வார்த்தைகள் பசங்க பேசுகிறாங்க இல்லையோ ஆ இல்லை இல்லை ஆயா மூணு நீங்கள் இளைஞர்களின் மொழியை கவனிக்காம அவங்களை குறையே சொல்ல முடியாது ரைட்டாக நீங்கள் அவுட் ஆகி அடுத்து

சென்னை பாசையில பேசுறாங்க இங்கேயே சென்னை பாஷை குறைஞ்சு போச்சுங்க இங்கேயே அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து தான் பேச பாக்குறாங்க ஒரு பொது தமிழ் எல்லா இடத்துல வந்துகிட்டு தவிடு தவிடு கற்பனையா ஒரு நல்ல பெரிய விஷயம் சொல்ல ட்ரை பண்றீங்க எனக்கு எந்த சினிமா டைலாக் வேணா கற்பனை டயலாக் வேணாம் இந்த ஷோ அது இல்ல நாங்க எவ்வளவு வார்த்தை இளைஞர் உலகத்துல பயன்படுத்த ஒரு ஷோக்காக நாங்க ப்ரிப்பேர் பண்ணது கூட நீங்க சமூகத்துல கவனிக்கலையா சப்ப மேட்டர் சப்ப மேட்டர் அதுக்கு அர்த்தமே இன்னும் தெரியல சப்ப மேட்டர் எரிச்சலா இருக்கு பின்னால

மாம்சு சிப்ஸ் அப்ஸு எல்லாத்தையும் அது கொஞ்சம் எரிச்சலா இருக்கு பெரியவங்க கூட இல்லாம மாமா வரண்டான்றது என்ன என் வயசு நான் கல்யாணம் வர வரைக்கும் என்ன ஒருத்தர் கூட ஓய் மச்சான் கூப்பிட்டதே கிடையாது என்ன ஒருத்தர் கூப்பிட்டதில்ல ஏன்னா எனக்கு மூணு அக்கா மூணு தங்கச்சி எனக்கு நான் ஒருத்தர் நடுவில் என்னை ஒருத்தர் கூட ஓய் மச்சான் என்ன கூப்பிட்டதே கிடையாது என் பையனுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற பார்க்குற பசங்க அத்தனை பேரையும் மாம்சம் மச்சான் தான் கூப்பிடறோம் மச்சான் அது முறை வச்சு கூப்பிடுற முறை வச்சது முறை வச்சவங்க மட்டும் தான் கூப்பிடணும் நீங்க இன்னொரு பக்கம் பாருங்க கிராமங்கள்ல ஏன் நகரங்கள்ல கூட இன்னொரு வகுப்பை சேர்ந்தவங்கள்ட்ட ஒரு உறவு முறையோட மாமா மச்சா நம்ம கூப்பிடுற பழக்கம் இருக்குதானே பக்கத்துல லொல்லு தாங்கல பேசு லொல்லு தாங்கல எரிச்சலா இருக்கு மூட்டு பசங்கள்லாம் அப்படி இல்லை நல்லபடியா பேசுறாங்க ஒழுக்கமா பேசுறாங்க ஓகே அது பசங்களுடைய சைஸ் கொடுத்துருப்பாங்க சில செஞ்சு வீட்டுக்கு கொடுத்துடுறோம் மற்ற பயிலாம் மோசமா இருக்காங்க இல்ல தெரியல தெரியல மச்சான்

பெரியதோட சின்னத பத்தி பேசும்போது சின்ன விஷயத்த குறிக்கிற சொல்லு விஷயம் அது கூட ஒரு சின்ன விஷயத்த பேசும்போது அந்த பெரிய விஷயத்தை எடுத்துக்கலாம் சின்ன விஷயத்த ஒதுக்கணும் அல்ப விஷயத்திற்கு குறிக்கிற ஓகே இந்த விஷயத்தான் ஈஸியா முடிச்சிருவேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ற இது என்ன பிரமாதம்னு அந்த காலத்துல சொன்ன மாதிரி இது மேட்டர் அதனோட மறு உருவம் தான் மறு உருவம் இது என்ன பிரமாதம் இது என்ன பிரமாதம் இது என்ன பிரமாதம் என்றால் மறு உருவம் சாப்ப மேட்டர் அவ்வளவு வார்த்தைகள் வேற அவ்வளவு புதிய வடிவம் எடுத்துருக்குங்க அவ்வளவுதான் ஓகே ஆ அத பத்தி எல்லாம் கண்டுக்கவே தேவ இல்ல சாப்ப மேட்டர் ஓகே அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கலாம் ஆனா அட்டு ஃபிகர்லாம் சொல்றது இப்படி நெக்ஸ்ட் வேர்ட் அட்டு ஃபிகர் அது எனக்கு உருத்துதுங்கறாங்க இல்லையா வாட் இஸ் சார் அட்டு ஃபிகர்னா உருத்துது இந்த சென்ஸ் அதான் சப்ப ஃபிகர் சூப்பர் ஃபிகர் செம ஃபிகர் அட்டு ஃபிகர்னா அட்டு ஃபிகர்னா ஓகே தேரும் தேராது அந்த மாதிரி பசங்க பேசிக்கிற பட அட்டு ஃபிகர் மச்சி இல்ல ஒரு ஒரு பொண்ணா நீங்க பேசுறீங்க இல்லையா ஒரு பொண்ணா இது அட்டு ஃபிகர்ங்கறதெல்லாம் எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க இப்போ வந்து சில பேர் வந்து ரொம்ப இதா இருப்பாங்க அழகா இருக்குதுன்னு சொல்றது இதானே என்னமா அது இதானா சுமாரா இருப்பாங்க ஆனா ஓவர் சீன் போடுவாங்க அம்மா போய் சொல்ல கூடாது ரொம்ப நீட்டா மூணு இல காலம்லாம் பிரிச்சு சொன்னீங்க இல்ல இது யாரை குறிச்சு சொல்றாங்க அது ஒரு பொண்ணு குறித்து சொல்றாங்க சார் அது எனக்கு ஓகே எந்த அடிப்பல்ல சொல்றீங்க அவருடைய அழகு குறிச்சா அவருடைய பண்பு குறிதா அந்த பொண்ணோட அழகு பண்பு சார் பார்க்கிறதுக்கு சுமாரா இருப்பாங்க ஆனா அவங்க வந்து அழகா இருக்க மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க சொல்றீங்க மா அழகில்லாத பொண்ணு இல்ல சார் அழகு கம்மியா இருந்தாலும் அவங்க ரொம்ப நான் அழகு மாதிரி காட்டிக்கிறது ஏமா அப்படி பொய்லாம் சொல்லிக்கிட்டே எதை குறிக்குது அது என்ன பொறுத்தளவு அழகு சார் அழகு அப்ப அது சரியா அப்படி பயன்படுத்தலாமா அழகின் அடிப்படையில் ஒரு பெண் அது உங்களுக்கு தப்பா தெரியலையா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் ஒரு பக்கம் பெரியவர்கள் இன்னொரு பக்கம் இளைஞர்கள் ஸ்டேட்டின் வித் இது இதாச்சி மசாலா நீ அனானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் கோ கோப்ரசன்ட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீ அனானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் கேராயில் பை ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் அழகின் அடிப்படையில் ஒரு பெண் அது உங்களுக்கு தப்பா தெரியலையா அது தப்புதான் தான் சார் பட் ஆனா அது அப்படி ஹர்ட் ஆகி வலிக்கிற அளவுக்குலாம் வந்து நாங்களும் எடுத்துக்கறது இல்ல நீங்களே எடுத்துக்கிறது ஓகே அதாவது போது உட்கார்ந்துட்டு ஜி என்ன தெரியுமா நான் கிராஸ் ஆகல அந்த பையன் அட் ஃபிகர்னு சொல்லிட்டான் தெரியுமா அப்படி ரூம் போட்டு அலப் போறது இல்ல ஓகே அதுக்காக வந்து நான் போய் வீட்ல அம்மா தெரியுமா காலேஜ்ல அப்படி சொல்லிட்டான் சொல்லப் போறது இல்ல வந்துட்டு ஏய் அவன பத்தி அவனே ஒரு மொக்க அவன் என்ன அட்னு சொல்றான் ஓ அவ்ளோதான் அவ்ளோதான் அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அவ்ளோதான்

அந்த மாதிரி கொஞ்சம் வல்கரா சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரியும் எங்க எங்களுக்கு காயப்படுத்துற வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்ல வரேன் இந்த மாதிரி சப்பா பிகர் மொப்கா பிகர் சூப்பர் ஃபிகர் இன்னும் நிறைய வார்த்தை இருக்கா என்ன அல்கா ஜாரா குல்கா பட்டி அகா துகா தட்டுற தூக்குடா கட்டங்கட்டி தூக்கலாம் இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு சார் அப்படின்னு சொல்றது சாரவால் சாத்திரா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சொல்றப்ப அவங்களுக்கு சாரவால் சாத்திரா அப்படின்னா என்ன தக்காளி தட்டு விடு தட்டு விடு அப்படின்னா என்ன ஆனா அதுக்கெல்லாம் மீனிங் எங்களுக்கு தெரியும் அதனால வந்து அதெல்லாம் நாங்க ஜஸ்ட் பட் பெருசா பொருட்படுத்துறது இல்ல ஆனா உடைய பத்தி உடைய அணிவதி பத்தி சொன்னா எரிச்சல் வரும் எரிச்சல் வரும் ஓகே ஏன் இந்த வார்த்தை நியாயப்படுத்துறீங்க அட்டு ஃபிகர் வேற வேற பசங்க இப்ப வாங்கி பேசுங்க நீ இப்ப யாருமே பேச மாட்டீங்க கொடுங்க எல்லாத்தையுமே அவங்களே சொல்லிட்டாங்களா இல்ல சொன்னது அந்த பொண்ணு சைடு தான் பசங்க சைடுல ஏன் பயன்படுத்துறீங்க இந்த வார்த்தை சார் ஜஸ்ட் அவங்களை பார்த்தோன்னே நம்ம சொல்ற ஒரு வார்த்தை தான் சார் அவங்க அழகுல கொஞ்சம் கம்மியா இருக்காங்க அது வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு வேர்டு தான் அட்டு ஃபிகர் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் சார் அழகு தான் மெயின் ஒரு பொண்ணு அழகா இல்லன்னா அட்டு ஃபிகரு அவ்வளவுதான் இது நம்மளுக்கு தெரியாது நம்ம பாக்க வேணாம் நம்ம சைட் அடிக்க வேணாம் அடுத்த பிகரை பாப்போம்டா அப்படிங்கற தான் சார் அந்த பெரிய குறிப்பிடலாம் ஓபனா சொல்லிட்டீங்க ஓகே அழகை தான் அது குறிக்குது சோ அந்த பொண்ணு நல்லாவே இருந்தாலும் அந்த பொண்ணு அட்டு ஃபிகர்னு சொல்லும்போது நாங்க ஒரு பெரிய ஆளு அது எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்ல அது அட்டு பிகர்ரா சோ அந்த மாதிரி அழகான பொண்ணா இருந்தாலும் நான் அதெல்லாம் கண்டுக்கல அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் ஒரு காட்டுறதுக்கான வார்த்தை

அவர் அந்த மொக்க எல்லா இடத்துலயும் ரொம்ப சரளமா பயன்படுத்துற வார்த்தையா இருக்கு இல்ல வாட் இஸ் தட் போரிங் போரிங் அது குறிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை ஐ மீன் சாரி எங்க ப்ரொஃபசர்ஸ் வந்து ரொம்ப நேரம் மொக்க போட்டுட்டு இருக்காங்கடா தாங்க முடியல தூக்கமா ஒரு தூங்கவும் முடியாது சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றது சார் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றது ஒருத்தர் சொன்னதே தெரிஞ்சிரு திரும்ப சொன்னா மொக்க போட்டு சாக அடிக்காதடி வேற இந்த வார்த்தையை சொல்றதுக்கான நியாயம் என்ன உங்களுக்கு பிடிக்கல

இட்ஸ் இஸ் எனஃப் நீங்க பேசனது போதும் அம்மா இதுக்கு மேல பேச வேண்டாம் எனக்கு தெரியும் போதும் அப்படி சொல்லலாம் இட்ஸ் நாட் ரைட் பட் அந்த டைம்ல வந்து டக்குனு யோசிக்க மாட்டிக்கிறோம் சோ இது फ्रेंड्सஓட யூஸ் பண்ற ஒரு வார்த்தை फ्रेंड्स கிட்ட அப்படி பேசும்போது வந்து டக்குனு சொல்லிடுறோம் ஆனா இது இதே நம்ம அம்மா அப்படிங்கறது வந்து சொல்லும்போது நம்ம யோசிக்கிறது இல்ல இந்த வார்த்தையின் பின்னால் என்ன நியாயம் இருக்கிறது சார் நீங்க முதல்ல கேட்டப கூட இட்ஸ் समथिंग தட் வி யூஸ் அமங் फ्रेंड्स சார் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ பொத்து மூடுன இல்ல சார் நண்பர்களுக்குள்ள பேசும்போது அந்த கெட்ட வார்த்தைகளுக்கு வந்து ஒரு அன்யோன்யம் உருவாக்கிடும் அண்ட பேசும்போது வாங்கல் வாருங்கள் நண்பரே அப்படின்றத விட அட்டிங் வாடா அப்படின் போது ஒரு அன்யோன்யத்தை கொடுத்துரும் அந்த அன்யோன்யத்துல வர்ற வார்த்தைகள் தான் ஒழிய நாட் எக்ஸா எப்பயுமே வந்து ஒரு அஃபென்சிவ் டேர்ம் இல்லை பெற்றவங்கள்ட்ட யூஸ் பண்ணும்போது அஃபென்சிவ்ன்றது ஒத்துக்குறேன் அட் த சேம் டைம் நண்பர்கள் மத்தியில பேசும்போது அது ஒரு தனி அன்யோன்யத்தை உருவாக்கிற வார்த்தை க்ளோஸ்னஸ் ஒருமை என்னுடைய வந்து அந்த பர்சனல் ஜோனுக்குள்ள நான் அனுமதிக்கிறேன் நீ வந்து வரல அந்த ஒரு கெட்ட வார்த்தைன்றது எனக்கு நீ ஒரு நெருக்கமான ஆட்கள்னு அவண்ட காட்கிட்ட சொட்டற மாதிரி தான் ஒரு அன்பரோட வெளிபாடா கூட அதை எடுத்துக்கலாம் அது ஒரு நட்பின் அடையாளம் அன்பு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம் அவங்களுடைய வேர்ல்ட் அது கண்டிப்பா இல்லைங்க சார் ஏன் அப்படினா ஏதாவது ஒரு மேட்டர் சொல்லணும்னு வரும்பொழுது பொழுது எப்படி கட் பண்ணோன்றதுக்காக மூடு அப்படினுமதி உண்மையிலேயே ரொம்ப ஹட்டிங்கா இருக்கும் என்னறியாம சில நேரத்துல கண்ணல தண்ணி கூட வரும் இந்த வார்த்தைல ஆபாசம் இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு இது நீங்க நார்மலா தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஓகே இந்த வார்த்தையில ஒரு ஆபாசம் இருக்கா இல்லையா

இது உங்க நண்பர்களுக்குள்ளே நீங்க பேசிக்கிங்க அது ஒரு விளையாட்டாக ஆண் பசங்க ஆனால் இதை பொதுமொழி ஆக்க முடியாது நீங்க பாட்டுக்கு வந்து ஏன்னா இதுக்கு பின்னால சின்ன வக்ரமும் சின்ன பவேஷனும் சின்ன இல்லை பெரிய பவர்ஷனும் பெண்ணுக்கு எதிரான ஆபாச சிந்தனையும் ஒளிந்திருக்கிறது அதுவும் பொம்பளை பிள்ளையிலேயே அதை பேசுறது ஸ்டூ மச் இருக்கு இருக்குங்கிறது தான் நிதர்சனம் ஆ ஏன்னா சாத்து மூடு பொத்து இதெல்லாம் வந்து சட்டப்புங்கிறதுக்கான நிகரான தமிழ் வார்த்தைய சொல்லிடுறாங்க ஆனால் அந்த ஏன் சுருக்கறாங்கிறதுல தான் இந்த ஆபாசம் அடங்கியிருக்கு பேஸ்ட் வழக்குலாம் வந்து அது வந்துடுது ஆனால் பசங்களுக்குள்ள இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சில அநாகரிகமான வார்த்தைகள் பயன்பாட்டில் இருக்கத்தான் செய்யுது அன்வன்யம்ங்கிறது அதனால கொஞ்சம் வளருது என் வீட்டில் இந்த வார்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அது என்ன வார்டு ஆனால் நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அந்த கூடாது சப்பான வார்த்தை எஸ் ரூட்டு சரியான கட்டை ம்

ஓகே ஆனால் என்னன்னா அந்த வார்த்தையை பேசுகிறவனுக்கு பேர் மோசமானவன் அப்போ இப்போ அதை பேசுறது கேஷுவலாக மாறுதுங்கிறதான் சிக்கல் இப்படி பெண்ணுக்கு எதிராக இங்கே நீங்கள் பேசுனதுல பெரும்பாலான விஷயங்கள் அட்டுக்கு ஒரு அப்படியே பொருளே அந்த பொண்ணு சொன்னாலும் கடைசியில் அழகற்ற ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவதற்காக சொல்லுகிற வார்த்தை தான் அது ஓகே இட் நெவர் ஹேட்ஸ்லாம் சொல்லாதீங்க கொஞ்சம் சுமாராக இல்லைன்னு நம்பப்படுற ஒரு நிச்சயமா நிச்சயமாக ஆகும் அதுக்கு இங்கே எல்லா வார்த்தையுமே பெண்ணுக்கு எதிராக தான் சொல்லப்படுது உங்கள் பொத்துலேருந்து உங்கள் மூடுலேருந்து எல்லாம் தான் ஆனா என்னன்னா ஒரு பத்து முன்னால் பதினஞ்சு வருஷத்துக்கு அந்த பேர் கெட்டவன் பொறுக்கி இப்போ அது கேஷுவல் இப்போ பொண்ணுங்களே அதை யூஸ் பண்ணுறீங்க நம்ம அறியாமலே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் உங்களால் உண்மையாக சொல்ல போனா இந்த ஷோல இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது நீங்க கவலையே விடாமல் சொல்லுறீங்க பட் இது இது வந்து எப்படி சரியா என்னன்னு தெரியல போலாம் இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லை அப்படின்னு ஒரு காமன் தான் வச்சிருக்கோம் இல்லையா என்ன சரியில்லை புகைப்பிடித்தல் புகைப்பிடித்தல் ஓகே இது ரொம்ப காலமா இருக்கு அது காமனாவும் இருக்கு முன்னாடி எல்லாம் இப்போ எங்க ஏஜ்லாம் புகைப்படிக்கிறவங்க வந்து எங்க அந்த இந்த வயசு பசங்க எல்லாம் பிடிக்கிறதே கிடையாது டெய் நீ இருக்கிறது இவ்வளவு இவ்வளோ இவ்வளவு சிகரெட் பிடிக்கிற அப்படின்னு அதாவது சிகரெட் குடிக்கிறது குற்றம்ங்கிற எண்ணம் கூட இல்லைங்கிறீங்க

வெர்னிகா ஆயுர்வேதி ஹேர் ஆயில் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப் இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லை அப்படின்னு ஒரு காமெண்டாக வச்சிருக்கோம் இல்லையா என்ன சரியில்லை டூ வீலர் போது ரேஷ் டிரைவிங் அதிவேகமாக ரொம்ப பயங்கர வேரத்தில் போகிறாங்க அப்படி போகும்போது செல்ஃபோனை வேற பேசிட்டு போகிறாங்க அது பார்க்கும்போது நமக்கே பகிருங்குது அதாவது ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க பெற்றவங்க என்னென்னு தெரியாது ஓகே உங்களுக்கு கஷ்டம் இல்லை நீங்கள் போயிடுவீங்கல்ல முடிஞ்சிடும் ஓகே அவங்களுக்கு பெற்றவங்க என்ன அவசைப்படுவாங்க நான் ஏன் வேகமாக வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் அதுல ஒரு நியாயம் தான் சார் நான் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுவேன் ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு த்ரில் இருக்கு அதில் த்ரில் அவருக்கு இருக்கலாம் சார் ஏதாவது ஒன்று நடந்திருந்தா அவருக்கு மட்டும் இல்லை அவங்க பெற்றவங்களுக்கு அவசியம் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க கண்டிப்பா அது உண்மைதான் ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது வயசுல அறுபது வயசுலயோ ஒரு ஆர் ஒன் ஃபைவ் வண்டி எடுத்துக்கிட்டு சர்ரு புருன்னு போனால் என்னென்ன நினைப்பாங்க நீங்கள் போக வேண்டிய காரணம் என்ன நீங்கள் போகிறனால உங்களுக்கு மட்டும் அவசியம் இல்லை உங்கள் உங்கள் பக்கத்தில் வர நான் வண்டியில் வந்தானே எம்எல்ஏ வந்துட்டு எனக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது ஏத்தாப்ல வர அவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது எவ்வளோ அவசியம் இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அருவ உண்மையிலேயே எங்கள் கண்ணை மறைக்குது தான் அதையும் மீறி தான் அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டியது இருக்குது வண்டியில் ஏறி உட்காந்தோன்னே எதுவுமே எங்கள் கண்ணை கண்ணுக்கு தெரியறதில்ல அந்த ரோடு எங்கள் வண்டி ஓட்டம் சார் ஆ ஓட்டம் ஆமாம் அனைத்து வந்து அவ்வளோ திமுறாக ஓட்ட சொல்லணும் அதாவது நான் ரியலாக சொன்னானே இவங்க மூணு பேர் போகிறாங்க பேக்கில் ஸ்டாண்டில் கீழே வலிக்கிறோம் கீழே வலிச்சோம் ஸ்பார்க் ஆகுது அவங்க சில ஹாஸ்பிட்டலு போய் அவங்க ஒவ்வொரு அர்த்தம் காலில் அடிப்பட்டு ராடு வச்சு அந்த ஸ்பாட்டு போய் பார்த்தாங்கன்னா அடுத்தபடி அவங்க ஓட்ட மாட்டாங்க அனுபவம் தான் அது அவங்களுக்கு அந்த அனுபவம் அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட சொல்ல அவங்களுக்கு தெரியாது இந்த விஷயத்தை ரொம்ப இமோஷ்னலாக பார்க்குறீங்க நீங்கள் சமூகம் மாறி போயிருக்கு சூழ்நிலை மாறி போயிருக்கு சரிங்களா நீங்கள் எங்கள் வயசில் இருக்கும்போது

அதை கீழே போட்ட காலை உடஞ்சவும் சோள பிடிச்சிக்கிறோம் ஆயிரம் பிரச்சனை அதுல இருக்குது இன்னும் உங்க வீரத்தை காட்டுறதுக்கு நீங்க ஜல்லிக்கட்டு மாடை அடுக்குனீங்க சேவை சண்டை விட்டீங்க கோழி சண்டை விட்டீங்க அப்புறம் ஆட்டு ஆட்டு சண்டை விட்டீங்க மரத்துல ஏறினீங்க நீச்சல் அடிச்சீங்க இவ்வளவு வேலை நீங்க உள் நீச்சலே போனீங்க எல்லாரையும் பண்ணீங்க எங்க காலம் மாறி போயிருக்கு சரியா எங்க காலத்துல வந்து மா மாடு பிடிக்கிறது பிரச்சனையா இருக்கு கல்லூரி இலவாடைகளை தூக்க முடியாது நீங்க இதை எரிச்சலாவோ இமோஷனலாவோ பார்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒருத்தர் பண்றதுக்காக மத்தவங்க அத்தனை பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத தான் நான் அப்செக்ட் பண்றேன் மத்தவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குதுல ஒரு காமனான சிவிக் சென்ஸ் ஒண்ணு இருக்குல்ல அது இல்லாம எப்படி வண்டி ஓட்டுறீங்கன்னு கேக்குறாரு அவர் உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க போன டிசம்பர்ல மேரேஜ் என்னோட தங்கச்சி பொண்ணுக்கு மேரேஜ் நாங்க போகணும் அப்படின்ற ஒரு இதுல என் பையனோட பைக்ல நானும் என் பையனும் போகணும் அப்படின்ற பட்சத்துல அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்றதுக்காக பைக் எடுத்துகிட்டு போனவன் திரும்பி வரான் இந்த கை ஃபுல்லாக இடித்து ஃபுல்லாக ரத்தம் என்ன பண்ணுறதுனே தெரியல மொத்த குடும்பமும் நிற்குது நான் உண்மையில் வைக்கப்பட்டேன் என் பையனை நான் சரியாக வளர்க்கலையோன்னு வைக்கப்பட்டேன் ஏன் அப்படி நான் அவ்வளோ ரேஷ் டை இப்போவும் அவன் அந்த சந்துக்குள்ளே வேறு எங்கேயும் இல்லை கிண்டி கத்திப்பாரையில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியும் அந்த சின்ன சைக்கிள் போகிற இடத்துல கூட அப்படி வளைஞ்சு வளைஞ்சு பின்னாடி நான் உக்காந்துட்டு போவேன் நிச்சயம் எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு ப ரொம்ப இது பண்ணிங்க ஆட்டி விட்டுருவேன் அப்படின்னு ஒரு பயம் ஒருத்தரான் இதுல ராஷ் டிரைவிங் இருக்கட்டும் அடிபடுறது அடிபடாதான் அப்புறம் பட் இது வந்து ஒரு ஒரு சிவிக் சென்ஸ் ஒண்ணு இருக்குல்ல ரோடுங்கிறது பொதுவான ஒரு இடம் எல்லோரும் வண்டி ஓட்டுறாங்க ஏன் உங்களுக்கு சிவிக் சென்ஸ் இல்ல இதான் அவங்க கேள்வி யாருமே வந்து அடிப்படாமலாம் திருந்தவே மாட்டோம் நாங்க யங்ஸ்டர்ஸ் அப்படிதான் நாங்க எங்களுக்கு சொரணுங்கிறத எப்போ வரும்னா அடிப்படணும் தான் வரும் எங்க அப்பா கண் தான் எனக்கு உண்மையிலே தெரிஞ்சுது அந்த வண்டி ஓட்டினப்ப எவ்வளவு கஷ்டம் அவங்க கண் கலங்கினப்ப உண்மையிலேயே அந்த தம்பிக்கு ஒரு ஒரு நிமிஷம் சார் அறிவுரை சொல்றதுக்கு வெறியா அலையுறீங்களே பாசு கொஞ்சம் அமைதியா இருங்க அது தாங்காம தானே உட்காந்துருக்கானுங்க போன வருஷம் இதே நாளில் தான் தஞ்சாவூர் போகிறாப்புல அப்படிலாம் சொல்லாமலே போய் வண்டி எடுத்துகிட்டு யாராவது வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு விருத்தாச்சலத்தில் விழுந்து வரான் அதே மாதிரி அடுத்த நடையும் போய் ஒரு ஆறு மாசம் கழிச்சு மயிலாடுதுறையில போய் விழுறான் இப்ப அவனுக்கு வந்து திரில் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா உயிரே இல்லை எனக்கு எனக்கு இல்ல அவங்க அம்மாவுக்கும் கிடையாது சுத்தி அண்ணன் தம்பி எல்லாருமே பாக்குறாங்க எத்தனை பேர் பார்த்தாலும் என்னுடைய உயிர் அன்னைக்கு ரெண்டு நாள் வரல இவன் வந்து டாக்டர் வந்து சொல்லி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓகே ஆனு நல்லா தேடிடுவாங்கன்னு சொன்ன பிறகுதான் என் உயிர் அப்பதான் தஞ்சாவூர் போய் அடிபட்டு போச்சுன்னா அப்பாக்கு உயிர் கையில இல்ல அதுல நான் அன்னைக்கு மூணு நாள் என்னுடைய நினைவை எழுந்து கடந்தேன். அப்பாவாக அவருடைய உயிர் போகுது அப்படிங்கறார் அவர். ஏத்துக்கோங்க பாத்துக்கறங்க பாத்துக்கலாம். அடுத்தது வேற என்ன பேர் வருது வருதுங்க அவருடைய அந்த தம்பிகளை ஒரு கேள்வி கேட்கும் சில தம்பி அந்த முடிஞ்சது. இல்ல 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 இல்ல. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தம்பி? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நீ சொல்லுப்பா. पर्सनल क्वेश्चन வேணா. ஹ? पर्सनल क्वेश्चन நானா? पर्सनल क्वेश्चन தான். அதான் வேற இல்ல. உனுடன் பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேக்குறேன். पर्सनल क्वेश्चन நானா? அவரே

பெரியவங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு மனசு இல்ல இப்ப நீங்க அவர்கிட்ட கேக்குறீங்க அவரை பத்தி தான் கேக்குறீங்க உங்களோட அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொல்லுங்க அப்படிங்கிறீங்க அவர் ஒண்ணு சிம்பிளா ரொம்ப சேலா கிட்டத்தட்ட அதான் செட்டப் அப் அப்படினார் அதான் வேற டோன்ல பர்சனல் குஸ்டன் அதான் நமக்கு எரிச்சல் வருது எரிச்சல் வருது ஏன் அது எரிச்சல் வருது அதாவது பெரியவங்க சொல்றது கேட்கற ஒரு மனநிலை இல்ல ஆனா ஒரு இளைஞரே அவருக்கு அது கேள்வி வேண்டாம் அப்படினு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இல்ல அது நாம வந்து அவருக்கு விளங்க வைக்கணும் ஓகே

இளைஞர்கள் வந்து நைட்ல எவ்வளவு நேரம் வேணாலும் முடிச்சுட்டு இருக்காங்க காலையில எட்டு மணி நான் கூட எழுந்திருக்க மாட்டேங்கிறேன் பட் ஆனா இதை தாண்டி ஒண்ணு இருக்குல்ல இந்த இரவின் அழக நீங்க இவங்களுக்கு சொல்ல முடியுமா இரவுல ஒரு பயங்கரமான அமைதி இருக்கு அந்த அமைதியில நம்ம விழிச்சுக்க முடியுது ஆஹா மற்றவங்க தூங்குற நேரத்துல நின்று வெளியில் நின்று அந்த பியூர் டார்க்னஸ் கலப்படமில்லாத அந்த இருள் இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் திங் நான் நிறைய ராத்திரி சும்மா வெளியில போய் நின்று மொட்டை மாடல வானத்தை பார்த்துருக்கோம் அந்த சைலன்ஸ் தட் ஏகாந்தம் நம்ம பண்ணலாம் அந்த அந்த நிறைய இடத்துல போலியா இருக்க வேண்டிய அந்த கட்டாயத்தை எல்லாம் இரவு தொலைக்கலாம் அந்த நிர்பந்தம் இல்லை நிச்சயமா நான் வந்து டெய்லியும் வந்து சாதாரணமாக சும்மா இருந்தாலே வந்து நைட்டு தூங்குறது எனக்கு ஒரு மணி ஒன்றரை மணி ஆகிடும் சும்மா வீட்டில் இருந்தாலே எனக்கு தனிமைனா ரொம்ப பிடிக்கும் தனிமைனா ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப தொலை தூரத்தில் வந்து நண்பர்களை விட்டு பிரிஞ்சு வரோம் காலேஜில் ஒன்றா இருக்கிறோம் தொலை தூரத்தில் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுறோம் அவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிது அவங்களுக்கு அவங்க என்ன எனக்கு தெரிஞ்சு வந்து காலேஜில் காலையில் ஆஃபீஸ்க்கு போனேன் அப்படின்னா ஈவினிங் வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது தனிமையிலே உட்காந்துருக்குறோம் ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு என்னோடய வீட்டுக்குள்ளேருந்து நான் வெளியில போய் நின்று அந்த வானத்தை பார்த்துட்டு நிறைய யோசிப்பேன் என்னென்னமோ யோசிச்சது உண்டு அண்ட் எனக்கு சொல்ல தெரியல அது பட் எனக்கு ரொம்ப இரவு ஒரு தனிமை என்னை என்னை நானாகவே வாழ்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு காதலிக்க இரவு விட வர எது சார் நல்ல நேரம் காதலிக்கிறதுக்கு வந்து ஊரே உறங்குற நேரத்துல எனக்கு விருப்பப்பட்டவங்களும் நான் விரும்புறவங்களும் முழிச்சிருக்காங்க உன்னோட ஒன்று நாங்க பேசிட்டு இருக்கோன்றத விட வேற என்ன ஒரு சந்தோஷம் இருக்கு சாரா கேவோட ஸ்போக்கன் வேட் போயிட்ரிய ஹெட்செட்டில் மாட்டிக்கிட்டு அவங்க சொல்ற வேர்சஸோட அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு ஃபீல் இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது நைட்ல ஒரு ரெயின்போ பார்க்கலாம் கிரீன் கலர் சன் கிரியேட்டிவ் நினைச்சு பார்க்கலாம் இரவில வானவில் பார்க்க முடியாது இரவில் வானவில் பார்க்க முடியாது அதனால மத்தியத்திலையும் பார்க்க முடியாது இல்ல இல்ல அவரு காலையில மாலையில மட்டும்தான் வானவில் பார்க்க முடியும் தயவு செய்து சூரியனுக்கு எதிர் தான் பார்க்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்ச இளைஞர்களே அவங்களுடைய பயிற்சியை காதில கேட்டுட்டு அப்படியே பார்த்தா ஒரு வானவில் தெரியுமா சிலபஸ்ல இது கவர் ஆகாது கனவு பட் அப்போ அவருக்கு ஒரு வானவில் தெரியுங்கிறார் அப்படி ஒரு கற்பனையை சொல்றாப்ல அந்த தம்பி அதுதான் நீங்க ஒன்னே கோவப்பட்டு இரவில் வானவில் தெரியாது போல கேஸ் ஆயிருங்கிறீங்க இந்த காலத்து இளைஞர்கள் அந்த கற்பனையில தான் வாழ்ந்துருக்காங்க ஆமா அதுதான் நாங்க தவறுன்னு சொல்றோம் ஓ ஓகே நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க இரவு வர்ணீங்க இப்போ இருங்க இரவு வரனீங்க எத்தனை பௌர்ணமி பார்த்துருப்பீங்க எத்தனை நிலா பார்த்துருப்பீங்க எத்தனை இரவு பார்த்துருப்பீங்க எத்தனை தடவை மொட்டமாடி போயிருப்பீங்க எத்தனை தடவை வெளியில போயிருப்பீங்க வந்திருப்பீங்க ஐயா நான் பழைய காதலை நினைச்சு பாருங்க ஐயா நான் திருவண்ணாமலை சேர்ந்தவன் திருவண்ணாமலையில போய் நின்றுப்பீங்க எவ்வளவு ஆஹ் அதனால ஒவ்வொரு பௌர்ணமியும் பாக்குறேன் அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் இரவின் அழகை வர்ணீங்க இருங்க நீங்களும் இரவின் அழகை வர்ணீங்க இரவு அமைதியானது சார் அமைதியா அமைதியானது அதே மாதிரி மா மாத்திட்டே இருக்கிறாங்க செல்ஃபோன் ஒரு செல்ஃபோன் வாங்குறாங்க அது எவ்வளவு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்குறாங்க அடுத்த ஒரு ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அது பழசாயிப்படுதுன்னு வேற வாங்குறாங்க போடவே அவங்க மாத்து வருஷத்துக்குன்னு வாங்குறதோட ஃபோன் வாங்குறது கம்மிதான் உண்மையில நான் அவங்க ஸ்பென்ட் பண்ற மணி டிஃப்ரெண்டா இருக்கும் ஃபர்னிச்சர்ஸ் வீடு அந்த மாதிரி வாங்குவாங்க எங்களோட சின்ன சின்ன சந்தோஷம் ஒரு கிரேஸ் ஒரு பைத்தியம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் ஒரு பக்கம் பெரியவர்கள் இன்னொரு பக்கம் இளைஞர்கள் என்ன பிரச்சனை இருவருக்கு இடையில் சமூகத்தின் சாளரம் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் குரூப் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் பை சன்லேன் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா குரூப் ஒரு பக்கம் ஐம்பது வயதுக்கும் மேற்பட்ட பெரியவர்கள் இன்னொரு பக்கம் இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது பெரியவர்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் ஏன் இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லை என்ற பொத்தாம்பதுவான ஒரு கருத்தாக்கம் வந்திருக்கிறது உண்மையிலேயே இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இவர்களுக்கு எது பிடிக்கவில்லை எதில் இளைஞர்கள் மாற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் பேசுவோம் பகலெல்லாம் உடம்பு உழைக்கணும் உடம்புல இருக்க அத்தனை கூட சேர்த்து மூளையும் உழைக்குது தெரிஞ்சு தெரிஞ்சு உடல் உடைக்குது மூளை வந்து தெரியாமல் உடைக்குது அந்த மூளைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அது வந்து தூங்கணும் அது ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக தான் இரவை வச்சுருக்காங்க அந்த இரவும் வெளிச்சமாக இருந்தால் நம்ம ஜனங்க எந்திரிச்சு இதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறேன் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு போய்ட்டிங்கன்னு தான் இருட்டு படைச்சி வச்சுருக்காங்க இல்லைம்மா இப்போ தெரியுதா ஏன் நீங்கள் சொல்ல கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லுங்க சார் இது மாடல்மா விஷயம் என்னென்னா நீங்கள் போதலை தான் சொல்லியிருக்கீங்க அதுதாங்க சார் அந்த அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பகல்ல தான் முழிச்சு வேலை செய்யணும் ராத்திரி தான் தூங்கணுன்ற டிசைன் இருக்குன்னாங்கன்னா அவங்க அந்த வழக்கத்துக்கு பழகிட்டாங்க அண்ட் எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது ராத்திர மிழிச்சிருக்கும் அண்ட் நாங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கணும் தூங்காமல் யாராலுமே இருக்கவே முடியாது கண்டிப்பாக அதுக்கான தூக்கத்தை நாங்கள் வேற வேற டைமில் தூங்கிக்கிறோம் எங்களுக்கு ராத்திரில நாங்கள் ப்ரொடக்ட்டிவாக இருக்க முடியுது எங்களோட ப்ரொடக்டிவ் டைம் ஒவ்வொருத்தவங்க ப்ரொடக்டிவ் டைம் வந்து இட் இஸ் நாட் நெசசரி டு பி இந்த மார்னிங்ஸ் எங்களுக்கு ராத்திரில அதிகமாக இயங்க முடியும் அப்படின்னா எங்களுக்கு அதுதான் சௌரியமா இருக்குது ஓகே தூங்காமல் இருக்க முடியாது உடம்புக்கு தேவையான தூக்கத்தை ஒரு கட்டத்தில் அவர்கள் வேறு வகையில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க அடுத்து இளைஞர்கள் செய்வதில் எது பிடிக்கல உங்களுக்கு வயசுக்கு தாண்டி தண்ணி அடிக்கிறது அளவுக்கு மீறி போறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லா இளைஞர்களும் தண்ணி அடிக்கல நீங்க வந்து இங்க அப்படி ஒரு கல்ச்சரும் கிடையாது அவ்வளவு ஈஸியா நம்ம நடந்துகிட்டு இருக்கு தண்ணி அடிக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமா நம்ம எதார்த்தமா நான் என்னன்னா நம்ம வீட்ல இன்னைக்கும் கூட ஓரளவு மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் குடிச்சிட்டு ஒருத்த வீட்டுக்கு வர முடியாது அந்த லெவலில் தான் நம்முடைய வீடுகள் நம்ம வச்சிருக்கோம் குறைஞ்சபட்சம் அவங்க மனைவிக்கு பயப்படுவாங்க இல்லைன்னா அதுக்கு முன்னாலாம் திருமணத்துக்கு முன்னாலாம் அம்மா அப்பாவுக்கு பயப்படுவாங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி தான் அப்படிதான் குடிப்பாங்க இன்றைய இளைஞர்கள் என் இணையத்தை அதற்கு நல்ல விஷயங்கள் அறிவுபூர்வமாக இருந்தாலும் கூட அதை கொச்சையாக பயன்படுத்தி சாதாரணமாக பேசுங்கமா இது ரொம்ப இப்படி பேசறது एडवाइस மாதிரி தோنين ரங்க கொச்சியாக பயன்படுத்தி அதை வந்து தவறான தன்னோட உணர்வுகளுக்கு வடிகால்களாகவும் மனது கெட்டு போவதற்கும் தகுந்த மாதிரி அநேகமான இளைஞர்கள் நடந்து கொள்கிறார்கள் உங்க வீட்ல பசங்க இப்படி பார்க்கறானங்களா எங்க வீட்ல இல்ல என்னோட கேள்வி என்னனா உங்க வீட்டு பசங்களும் அதை செய்யறது இல்லை அப்படின்னா பெரும்பாலான பசங்க நம்ம கருத முடியும் இன்டர்நெட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அதிகமா அதான் இன்டர்நெட்னாலே அவங்களுக்கு ஒரு பெரிய அவர்ஷன் இருக்கு லேப்டாப் வச்சுட்டு நாங்க என்ன பாக்குறோம் என்ன பண்றோம் இவங்களாம் நிறைய கற்பனைகள் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஒரு அம்மா சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே போனோகிராஃபி மட்டும் தான் லேப்டாப்ல பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க விட் இஸ் டெஃபினெட்லி நாட் ட்ரூ இன்டர்நெட் இன்டர்நெட் இஸ் டூண்டர்ஸ் ஒரு ஒரு நெட் நியூட்ராலிட்டி பிரச்சனை வந்திருக்கு அப்போ ட்ராய்க்கு ஒன் மில்லியன் மெயில்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இன்டர்நெட்ல அனுப்பியிருக்காங்க ஒன் திங் அண்ட் நிர்பயா பிரச்சனை வந்தப்போ இந்தியாஸ் டாக்டர் வீடியோ வந்து தடை பண்ணப்போ அதோட விசிபிலிட்டியே இன்டர்நெட்ல மட்டும் தான் வெளில வந்துச்சு வேற எங்கேயுமே வரல ஆனா பொருளும் பாக்குறதா உலகம் முழுக்க பாக்குற மாதிரி எங்கயும் எங்கேயும் பாக்கப்படுது அவ்வளவுதான் ஆனா அதுக்கு அது மட்டுமே பார்க்கப்படுது நீங்க எதிர்பார்க்க நினைக்கிறீங்க நிச்சயமா போர்னோ அடிக்ஸ் இங்க யாருமே இல்ல பயாலஜிக்கல் नीड्स எல்லாருக்குமே இருக்கு ஓகே உலக அளவுல எல்லா இடத்துலயும் இது இருக்கு இன்ன சொல்லப்போனா இந்தியால கொஞ்சம் கம்மிதான் இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறதுலாம் அதுக்காக அது சரின்னு நியாயப்படுத்தல இவ்வளவு பயப்பட வேண்டியதில்லை அப்புறம் இன்னொன்னு இளைஞர்கள் மட்டும் தான் போடணும் சரி முடிவு குறை வேண்டாம் ரொம்ப எரிச்சலான விஷயம் பஸ்ல போயிட்டு இருக்காங்க சார் ஸ்மார்ட் போன் மூணாலும் வச்சிக்கிறான் இதையே பார்த்து மாரி நான் பார்த்தேன் சார் இங்க இருந்து வேலூர் டூ ஓசூர் போறேன் அதுலயே போட்டுட்டு பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு அதுல ஒன்னு சொல்லிவிட்டா இதுல ஒன்னு சொல்லி சார் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க அது காதல ஒண்ணு சொல்லிட்டு இவங்க காதுல ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறான் இல்ல பாத்தாய்ங்க ஆக்சுவலா அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அதுலதான் படம் போதா பாக்குறான் ப்ளஸ் என்ன வயலென்ட் படம் முதலான் பினால இருந்து பாக்குறேன் அதுல என்ன ஓடிட்டே இருக்கு பாத்துட்டே இருக்கிறான் இதையே தொடர்ந்து பாருங்க

இன்னும் இளைஞர்களை புரிஞ்சுக்கிறதுக்கான மனநிலை வரவில்லை என்று தான் தெரியுது இன்னொரு ஒழுக்கம்னு சொன்னாக்க எது ஒழுக்கம்ன்ற கேள்வி இருக்குது செல்ஃபோனில் இயர்ஃபோனை மாற்றிட்டு செல்ஃபோனில் பாட்டு கேட்டு போகிறத நீங்க ஒழுக்க கேட்டுன்னு சொல்லவே முடியாது சரிங்களா அது நீங்க இன்னும் இன்னும் கூட நீங்கள் நீங்க ரேடியோ வச்சு பழனி உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதாங்க அது நீங்கள் ஒரு புதுசாக ஒன்னும் சொல்ல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லை எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒன்று மட்டும் இல்லை அவருக்கு வந்து பையன் காதல செல்ஃபோன் இது மாட்டிகிட்டு போகிறதா இல்லை பொண்ணும் பையனும் உட்காந்துட்டு காதுல மாட்டிட்டு போறது அவருக்கு எரிச்சலா இருக்கா அப்படின்னு எனக்கு புரியல அதே அவர் கிளாரிஃபை பண்ணவே இல்ல எது அவருக்கு எரிச்சலா இருக்கு அதான் சார் உண்மையில எனக்கு எரிச்சலா தான் ஆம்பள புள்ள ஒரு காதலையும் பொம்பள புள்ள ஒரு காதலையும் உட்கார்ந்து கேட்டு இருக்கு அதுல என்ன ஒழுக்க கேடுன்னு நீங்க பாத்தீங்க பப்ளிக் பிளேஸ் பா இட் பப்ளிக் பிளேஸ்ல கட்டி வச்சிருக்காங்க லிவிங் சொசைட்டி யூ ஆர் நாட் அலோன் யூ ஆர் நாட் இன் எ ரூம் யூ ஆர் நாட் இன் எ பார்க் ஒரு பையனும் பொண்ணும் வந்து காதல இயர்போன்ஸ் மாட்டிக்கிறது ஒழுக்க கேடு அப்படின்னா ஒரு பையனும் பொண்ணு வந்து ரோட்ல நடந்து போனா நீங்க ஒழுக்க கேடுன்னு சொல்லுங்க ஒழுக்க அது இல்ல இது ஒண்ணு இதுல இருக்கு ஒண்ணு அதுல இருக்கு அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் ஏம்பா அது பப்ளிக் ஒரு சென்ஸ் என்ன உருவாக்க சோ அவங்க அப்பா அம்மா பாக்குறாங்க இப்போ உங்க அப்பா அம்மா நீங்க போறீங்க நீங்க உங்க இன்னொரு গার্লフレண்ட பாருங்க இது வந்து எனக்கு ரொம்ப வந்து அருவருப்பான மனநிலையா தான் நான் பாக்குறேன் இல்ல இல்ல பையனும் பொண்ணும் பக்கத்துல உட்கார்ந்து இயர்போன்ஸ் மாட்டிக்கிட்டு கேக்குறது வந்து தவறு ஒழுக்கு கேடு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க மனநிலையில ஏதோ தப்பு தான் தப்பாதான் இருக்கு அது ரொம்ப அருவருப்பா மனநிலையில அண்ணன் பாக்குறாரு உங்க அண்ணன் பாக்குறேன் என்னன்னு பாரு நீங்க ஒரு பொது விஷயத்தை ஒரு தனிநபர் மேல டக்குன்னு அடிக்க பாக்குறீங்க உங்க அண்ணன் பார்த்தா என்ன உங்க அப்பா பார்த்தா அவர் ஒரு வார்த்தை தாங்க சொல்லிட்டாப்ல இல்ல சார் இஸ் இன் சொசைட்டி ஒரு சமூக வேணும் இல்ல இவருக்கு பேசுறது ஓவராலா பாக்கும்போது இவங்களுக்கு இருக்கிற அருவறுப்பான மனநிலையை அருவறுப்பு சிரிக்க சொசைட்டி இப்படி பாக்குது சொசைட்டி இப்படி பாக்குது அப்படிங்கறத இவங்களோட பொது குற்றச்சாட்டா இருக்கு நான் இப்படி பாக்குறேன் எனக்கு தப்பா தெரியுது அப்படின்னு அவர் சொல்லவே இல்ல எனக்கு தப்பா தெரியுது நான் அவர் வாயில இருந்து வரவே இல்ல சுத்தி இருக்கிறவங்களை வந்து இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்க யாருமே பாத்துக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அது அறுவருப்பா இருக்கு தெருக்குன்னு ஓப்பனா சொல்லிட்டு போங்க அவ்வளவுதான் உங்க சைட்ல இருக்கிறேட்டு கேட்டு பாருங்க பொண்ணும் பையனும் வந்து காதுல இயர்போன்ஸ் மாட்டிட்டு மாட்டி பாட்டு கேட்கறது தப்புன்னு எத்தனை பேர் சொல்றாங்கன்னு கேளுங்க கேட்டு பாருங்க என்ன சார் தவறு என்ன தவறு பொறாம பொறாம நீங்க இப்ப பேசுறதே பெரிய தவறு தவறு சோ ஏத்துக்கவே முடியாது என்னால

இல்லை சார் சார் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா என் கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா அது தப்பு என் மறைவா என் கண்ணுக்கு கண்ணை விட்டுட்டு மறைவா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அது எனக்கு தப்பா தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுங்க அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க உங்க மேல அது யாருமே பதில் சொல்ல அது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லோருமே உங்கள் மனதுல ஒரு அழுக்க வச்சிருக்கிறீங்க ரைட்டா அதை நீங்க சொசைட்டின்னு சொல்றீங்கிறார் இந்த சமூகத்துல நீ வாழ்றப்பா எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த தைரியம் உங்கள்கிட்ட இல்ல இப்ப பேசுகிறாங்க அத்தனை பேருமே உங்களுடைய கூட பிறந்தவங்களோ உங்க அக்காவோ தங்கச்சோ உங்க அண்ணனோ தம்பியோ அது மாதிரி நீங்கள் பப்ளிக்கில் இது மாதிரி ஒருத்தரோட இன்னொருத்தர் கூட இது மாதிரி நீங்கள் இயரிங் போட்டு பார்த்துருந்தீங்களா நீங்கள் என்ன திங்க் பண்ணிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ அந்த ஃபீலிங்கில் தான் இங்கே இருக்கவங்க எல்லாம் பேசுகிறோம் இதே இது வந்து ஓப்பனாக கேட்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் யார் யாரும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு கேட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வருமா டேரெக்டாகவே உங்களுக்கு உங்களுக்கு நெருக்கமானவங்க நீங்கள் யாரோ ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்க ஏதோ ஒரு பையன் ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஈஸியா மனசுல நினைக்க தோணுது அவனும் இவனும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு இல்ல உங்க பொண்ணுனே வச்சுக்கோங்க வேற யாரு கூட இருக்கிறாங்க வேற யாரு கூட வந்து காதல இயர்போன்ஸ் கேட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்க பொண்ணை பத்தி டேரக்டா நீங்க அந்த இடத்துல தப்பா நினைப்பீங்களா தப்பா நினைக்க மாட்டேன் அந்த அது மாதிரி இருக்க கூடாதுன்னு கண்டிப்பா ஏன்னா என் பிள்ளை வந்து என்ன என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் பசார் சொன்னார்ல சொசைட்டி சொசைட்டி சொசைட்டிக்கு தெரியாது அதனால அத நான் தப்பா நடிச்சுக்க மாட்டேன் நீ எப்படி பண்ண வேண்டிய ஆனா இனி அது மாதிரி பண்ண கூட நான் கண்டிப்பா அந்த கண்டிப்பா தான் இந்த சமூக அக்கறையோட இது இப்ப சொன்னீங்களா அதுதான் சமூக அக்கறை ஒரு வாட்டி என் அண்ணன்ங்க கூட நான் வந்து கொஞ்சம் நல்ல பழகுனாலே வந்து பெரியம்மாங்க திட்டுறது இது இருக்கு அது என்ன நீ அவங்க கூட இது பண்றது நான் எங்க அம்மா கிட்ட வந்து பாருங்கம்மா எப்படி நினைக்கிறாங்க பாருங்க நான் ஒரு அண்ணனாதான் அவங்க பார்த்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எங்க பெரியம்மா திட்டினாங்க இதை நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அதில் என்ன தப்பு இருக்கு பொம்பளை கொஞ்சம் தளிதான் இருக்கணும் அவன் என் அண்ணன்னு சொன்னா கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அதே இது பாரு என் வீட்டில் அது யாரும் இல்லை என்னோட மச்சனோட பையன் தான் என் வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டாங்க மொபைல் பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் செஞ்சுட்டா நான் ஒன்னும் சொல்லலை ஆனால் அவங்க பேசின இடம் ஒரு மேரேஜ் ஒரு மேரேஜ் இதுல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு மற்றவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ணதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் ஆனா நம்முடைய தமிழ் குடும்பங்கள் பிள்ளைகள் இப்படி தான் வளர்க்க விரும்புறாங்க ஓகே அது அதுக்கு சில காரணங்கள் இருக்கு இது வந்து ஒரு பழமை தன்மை அப்படின்னு பொத்தாமது வகையா அப்படின்னு தள்ள முடியல இந்த க இந்த வளர்ப்பு முறை சரியா இல்லையா நாங்க ஒன்னும் வவுச் பண்ண முடியாது ஆனா தமிழ் குடும்பங்கள் இப்படித்தான் வளர்க்க விரும்புகிறார்கள் அதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது இன்றைய இளைஞர்கள் சரியில்லை அப்படிங்கிற ஒரு பொது வார்த்தைக்கு பின்னால் பெரியவர்கள் மனதில் என்னவெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன பேசலாம் ஒரு சிறிய சமூகத்தின் சாளரம் பெர்னிகா ஆயுர்வேதிக் கேரயில் கோ பிரசிடன் ஒவ்வொரு துணியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் வெல்கம் மசாலா அணி பவன் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் கோபிரசன்ட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ராம் குரூப் ஒரு பக்கம் பெரியவங்க இன்னொரு பக்கம் இந்த காலத்தை சேர்ந்த இளைஞர்கள் பொதுவாகவே இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்ற ஒரு கரிச்சு கொற்றத்தனம் சமீபத்திய காலங்களில் அதிகரிச்சிருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இந்த காலத்து இளைஞர்களை இப்போ இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த மிக முக்கியமான கேள்வி இந்த ஷோவே அதை நோக்கி தான் நகருது ரெண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க ஒருவர் எழுத்தாளர் திரு மேலாண்மை ஐயா அவர்கள் வணக்கம் இன்னொருவர் மேனேஜரியல் சைடில் நிறைய விஷயங்கள் எழுதிட்டுருக்க மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிற திரு ஸ்ரீதர் சுப்ரமணியம் அவர்கள் வெல்கம் அவங்கள்ட்ட நம்ம போகிறதுக்குனால விட்ட இடத்துலேருந்தே மறுபடியும் தொடங்குவோம் இவர்கள் செய்யக்கூடிய வேறெந்த விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது ஆ டிராஃபிக்கில் நம்ம வண்டி நிற்கிறப்போ

ஆனா இங்க வந்து தான் அத கண்டுபிடிச்சிட்டீங்க பட் இருந்தால அத குடுக்குறேன் நான் பொதுவாவே சொல்றேன் இந்த வெர்சஸ் நீங்க எடுத்துக்கிட்ட விதம் வேற நான் செலக்ட் பண்ணும்போது அத நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் நீங்க வந்து கொஞ்சம் எம்பதைஸ் பண்ணி பார்க்கணும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் நிறைய நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் போடுறதே வந்து கொஞ்சம் அசினமா இருக்கும் அவங்க தெரிஞ்சு தான் போடுறாங்க அதே மாதிரி ஒண்ணு இன்னொன்னு கொஞ்சமே போட்றாங்க பட் நிறைய கேர்ள்ஸ் டீ-ஷர்ட்ல அந்த மாதிரி நேம் போட்டு போடுறாங்க அப்படிங்கிறதும் வந்து

பைக்கில் பின்னால் பொண்ணுங்களை கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன எழுதுறது அப்புறம் இந்த சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு எழுதுறது இப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இது வந்து நான் வந்து அதை செல்லமான முரணாக தானே பார்க்குறேன் சரி நீங்க வந்து வீட்டுல போட்டிட்டு இருந்தா அது யாரும் உங்க வீட்டுல ஒண்ணும் சொல்லாம கூட இருக்கலாம் பப்ளிக்ல வரச்சு ஆக்சுவலா வீட்டுக்குள்ள போட்டாலும் நீங்க அடிங்க ஆண்களோட பொது மனநிலையில இருந்து தான் நான் இதையும் சொல்றேன் இது எப்படி ஆண்களுடைய பொது மனநிலையில சொல்ல முடியும் டெஃபினெட்லி நான் என்டார்ஸ் பண்ணல கண்டிப்பா தப்பு ஆக்சுவலா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் என்டர் ஆன பேன அத நோட்டீஸ் பண்ண बिकॉज இட் வாஸ் வெரி ஐ கேட்சிங் சரி என்னது அது வுமன் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா கண்ணு போறது அப்பவே நான் யோசிச்சேன் ஏ இப்படி அப்படினு பட் அபார்ட் फ्रॉम திஸ் திஸ் இஸ் அகைன்ஸ்ட் வுமன் இளைஞர்களோட தவறு மட்டும் இல்ல யார் போட்டாலும் தவறு இளைஞர்களும் போடுறாங்க சீரும் பாம்பை நண்பு பெண்புத்தி பின்புத்தி பொம்பள சிரிச்சா போச்சுன்றதெல்லாம் இளைஞர்களிட்ட இருந்து ஆரம்பிக்கல இங்க இருந்த ஒரு ஆரம்ப புள்ளி வேற ஒரு இடத்துல இருந்து இளைஞர்களோட தவறு மட்டும் இல்ல யார் போட்டாலும் தவறு ஆனா இது எல்லாரும் பொதுபடியா செய்யும் தவறு அதனுடைய நியாயத்தை யாராவது சொல்ல முடியுமா இதுக்காக தான் அதை போடுறோம் மேலை நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிராஃபிட்டி செவத்துல வரைகிறது வந்து தன்னுடைய மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்னுடைய ரெபல்லியனையும் என்னோட எதிர்ப்பையோ நான் வந்து பதிவு பண்றேன் ஆபாச வசனங்கள் மட்டும் இல்லை ஹியூமன் ரைட்ஸ்க்கான வசனங்களும் சரி ஒரு தனி மனித தாக்குதலை கண்டிக்கிறதும் சரி ஜீனோ சைட கண்டிக்கிறோம் சரி பாப் மார்லைன் ஒரு மியூசிக் சேகுவேரான்னு ஒரு புரட்சி அந்த மாதிரியான ஒரு மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒரு சுவர் சுவர் சித்திரங்கள் அடக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய சுவர் சித்திரங்களா வந்து விலையில் வந்து நம்ம வந்து வந்து ஷர்ட்ல கொண்டு வரோம் டி ஷர்ட்ல வந்து தேச தலைவர்களும் இருக்காங்க அபென்சிவான வசனங்கள் மட்டும் இல்லை தேச தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட வசனங்கள் இருக்கு நீம் என் தோழனிருக்கு பாரதியார் படம் இருக்கு பாரதியாரோட எழுத்துக்கள் அடங்கிய டி ஷேர்ட்டுகள் கூட இருக்கு யார் அதிகம் பிரயோகப்படுத்துறோன்ற எதை பிரயோகப்படுத்துறோன்ற முறையில் இருக்கு ஸோ வந்து ஒரு மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்துறது வந்து போராட்டத்துக்கான வசனங்கள் மட்டும் சார் பஸ்ல ட்ரெயினில் வேங்க சேர்ந்தாங்க நாங்க பாட்டு பாடி அடிச்சு பக்கத்துல இன்ஸ்ட்ரூமென்ட் பண்ணி இப்போ வந்து பஸ்ட் டே கொண்டாடுறதுக்கு வரைக்கும் காவல்துறையில போய் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ற அளவுக்கு போயிடுச்சு பப்ளிக் நியூ சென்ஸ் கதை கொஞ்சம் சோஷியல் சென்சிபிட்டி வேணும் ஹெட்போன் இல்லாம பாட்டு கேட்டா டிஸ்டர்பன்ஸ் என்னங்க ஹெட்போன்ஸ் கேட்டு பாட்டு கேட்டாலும் டிஸ்டர்பன்ஸ் அப்புறம் எப்படி தான் வந்து மோட் ஆஃப் எப்படி தான் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குன்னு புரியல சட்டை போட்டா டிஸ்டர்பன்ஸ்னு சோ எங்களோட பிரசன்ஸே வந்து ஸ்டர்பன்ஸா இருக்கான்றது ஒரு பாயிண்ட் சார் சிரிச்சு பேசுனாலே ஜாலியா இருந்தாலே டிஸ்டர்பன்ஸ் என்னமோ நான் ஒன்னும் செய்ய முடியாது பக்கத்துல வேற என்ன கம்ப்ளைண்ட் இந்த பிள்ளைங்க சொல்றதெல்லாம் எனக்கு கேட்குறது சந்தோஷமாக தான் இருக்குது முன்னேற்றத்துல தான் போய்ட்டுருக்கு ஆனால் நாங்களாம் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு இந்த பிள்ளைங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா நாங்கள் நான் வந்து உயிர் காக்கிற ஒரு தொழிலில் வந்து நர்சிங் சூப்பரண்டா இருந்துட்டு இருக்கேன் முப்பத்தேழு வயது தான் சர்வீஸ் முடித்தேன் எனக்கு வந்து நான் ஒரு அப்படி போயிட்டு ஒரு பேஷண்டை காவல் பண்ணும்போது இந்த நர்ஸ் போராப்பார் அப்படின்னு சொல்லும்போது மனசு ரொம்ப ஊனமாக இருக்கு எனக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் ஒர்க்கில் நிறைய இருக்காங்க அதான் நான் சில எக்ஸாம்பிள் சொன்னேன் நர்ஸாக இருக்கலாம் இல்லை ரிசெப்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஈவன் டீச்சர்ஸ் கூட இந்த ஜென்ரேஷன் பெருசா மதிக்கிறது இல்ல ஈவன் தோ அவங்களுடைய ஒர்க் ஹார்டான ஒர்க்கா இருந்தாலுமே கூட வி டோன்ட் ரெக்கக்னைஸ் தம் வி டோன்ட் ரெஸ்பெக்ட் தம் மச் உயர் பதவியில் இருக்கிறவங்கள தவிர ஒரு ரிசப்ஷனிஸ்ட போன அந்த கம்பெனி முதலாளி மாதிரி தான் நம்ம பேசுவோம் சார் இப்ப உயர் பதவியில் இருக்கவங்க எம்டி ஹச்ஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களால நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகிற மாதிரி இருக்கும் சார் ஆனா இந்த லேபர்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் எல்லாமே வந்து நம்மளை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு திம்பு நமக்கு தான் சார் அவங்க ஓகே

அப்படி சர்வீஸ் பண்றதுனால எங்களுக்கு எப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா அது வளர்க்கப்பட்ட நினைப்பா அப்படின்னு எனக்கு தெரியல என் மனசுல எப்படி தோணுதுன்னா எல்லாரும் நம்மளுக்கு நம்மளுக்கு சர்வீஸ் பண்றவங்க தானே அதற்கு மேற்பட்டு எனக்கு அவங்க கிட்ட வேற எதுவும் தேவைப்படலை ஸோ நான் என்ன நினைக்கிறேன் நம்ம போய் நம்ம நான் நம்ம என்ன நம்ம யாரு கெஸ்ட் நம்ம நம்ம என்ன மதிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற நினைப்பு எனக்குள்ள வளர்க்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே கீழே கீழே ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு ஒரு படி மேலே இருக்கிறவங்க தனக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வந்து அதிகாரம் செலுத்துறது ஒரு பொது புத்தி இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது கிடையாது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு வீ வீட்டுக்கு வந்து ஒரு சேல் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புக் சேல் பண்ணுறதுக்காக பர்சன் வராங்க அப்படின்னா இளைஞர்கள் மதியில் வந்து அவங்கள வாசல் அட்லீஸ்ட் வாசல் இல்லைன்னா வந்து அவங்க கூட நின்று பேசுகிற அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு மென்டாலிட்டி வந்து அட்லீஸ்ட் இளைஞர்களுக்கு இருக்கு பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து எங் எல்டர்ஸ்க்கு வந்து அந்த மைண்ட் செட் கூட கிடையாது வேண்டாம் வேண்டாம் போங்க 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 அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்குள்ள இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இட்ஸ் காமன் எவ்ரிவேர் எல் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே எனக்கு அதுக்கு பதில் வரணும் சார் இங்கே பிள்ளைங்க பிள்ளைங்கள்ல எல்லாருமே எங்களோட தயவு இல்லாம வெளில வந்திருக்க முடியாது இந்த பூமியை பார்த்துருக்க முடியாது இப்ப இந்த பெரியவங்கள்ட்ட இந்த செல்ஃப் தன்னை பத்தி பேசுறது அது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க தன்னை பத்தி பெருமையாக கொஞ்சம் பேசிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது அது இருக்குன்னு நினைக்கிறீங்க அது அதிகமாகவே இருக்கு அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இந்த இளைஞர்கள் மேலே அவங்க வைக்கிற சார்ஜஸ் எரிச்சல் எல்லாமே நான் ஒரு ஆத்தட்டிக் பர்சன் இங்க இருக்கேன் நான் ஒரு அதிகாரி இங்க இருக்கேன் நான் ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் நான் இங்க இருக்கேன் சோட்டா பையன் நேற்று வந்து நீ என்னடா ஆடிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உங்களுடைய இந்த எரிச்சலுக்கான கோவமாக தான் இயல்பாகவே வந்து இள இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து சார்ஜ் பண்ணுறாங்கல்ல இந்த சேட்டைகள்லாம் செய்கிறாங்கட்டு இல்லை எத்தனை பேர் டை டையடிக்காமல் வந்துடுறீங்க கேளுங்க நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு பெரு தற்பெருமை அதிகமாக இருக்குது நான் அதையும் ஒத்துக்கிறேன் எப்படி பிளேடு ரம்பம் மொக்கை அசால்ட்டு அப்படின்ட்டு எப்படி இவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்திருக்காங்களோ அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஐம்பது வயதுப்பட்டவங்க யாருமே இவங்க அப்டேட் பண்ணிக்கு மேல வரவே இல்லை அதனுடைய அதனுடைய பிரச்சனை தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க எல்லாரும் ஒரு பாதுகாப்பான வளையத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு இது என்ன சொன்னாக்க நிறைய சம்பாதிக்கணும் நிறைய நகை போட்டு சொந்த சாதியிலே கல்யாணம் பண்ணி அம்மா அப்பா குடும்பம் கூட்டி வீட்டுக்கு கதை போட்டிட்டு ஜன்னலை போட்டிக்கணும் இதுதான் இவங்களுடைய ஏற்பாடு இதுல கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இன்னைக்குடைய நவீன தொழில்நுட்ப சமூகத்துல இந்த இளைஞர்கள் மாறி குறஞ்சபட்சம் நகரும் போது இவங்க எரிச்சல் எரிச்சல் அடைஞ்சாங்க ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் ஒரு பக்கம் பெரியவர்கள் இன்னொரு பக்கம் இளைஞர்கள் என்ன பிரச்சனை இருவருக்கு இடையில் ஸ்டேட் வித் இது இதாச்சி மசாலா நீ ஆனா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேத கிளையில் கோ-ப்ரசன்டட் பை சன்land ஓவர் துளியும் எனர்ஜி மற்றும் ஆதித்யाराम குரூப் வெல்கம் பேக் டு மசாலா லியா நானா பவர் பை ஜெனரல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேத கிளையில் கோ-ப்ரசன்டட் பை சன்land ஓவர் துளியும் எனர்ஜி மற்றும் ஆதித்யाराम குரூப் இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லை என்று எல்லா காலத்திலுமே பெரியவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் ஆனால் சமீப காலத்தில் இளைஞர்கள் மீதான குற்றச்சாட்டு பெரியவர்கள் தரப்பிலிருந்து அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது அதற்கான காரணம் என்ன இளைஞர்கள் உண்மையிலேயே வலித வரிப்போவதாக அவர்கள் நினைக்கிறார்களா இளைஞர்களும் பெரியவர்களும் ஒரு இடத்தில் சந்தித்தால் அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த நீயானா பேசுவோம் இன்னொரு முக்கியமான விஷயங்க நாங்கள் வேற மோசமான நிலைமையில் இருக்கோம் உங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்குது இஎஸ்ஐ இருக்குது பிஎஃப் இருக்குது உங்க போறவுடைய சங்கங்கள் இருக்கு ஆனா எங்க நிலைமை என்ன தெரியுமா ஒரு செமி ஸ்கில் பெர்சனாலிட்டியோட இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மோ மோசமான போட்டியான உலகத்தில் நிற்கும் போது எந்த நேரம் வேண்டுமானாலும் என்னுடைய பாஸ் என்னை வெளியே போகணும்னு சொல்லலாம் இவ்வளோ மோசமான நிலைமையில வெளியே போக சொன்னா கூட இன்னைக்கு இந்த பொது சமம் உருவாக்கி வச்சிருக்கிற குறைஞ்சபட்ச தகவல் தொழில்நுட்ப அறிவை நாங்கள் பயன்படுத்தி எங்களால் என்ன செய்ய முடியும் ஃப்ரீலான்ஸ்லவோ இல்லை தனிப்பட்ட முறையில் எங்களால் வாழ முடியும் ஆனா உங்களுக்கு நீங்க மிக மிக பாதுகாப்பான சூழலில் வளர்ந்து வந்திருக்கீங்க உங்களோட மோசமான நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் ரெண்டு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சு எப்பவும் வச்சுக்கணும் இளைஞர்களை கொலை சொல்றது அப்படின்றதுடைய காரணம் அடிப்படையான காரணம் ஜஸ்ட் யூகோ தான் கோபம் வரல யூகோவும் இல்லை நம்ம இந்தியாவிலேயே நம்ம தெருவிலேயே நம்ம ஊரில் நான் சொல்றேன் இது நல்லா இருக்கு செய்ய முடியும் இல்லை நீங்க ஓகே தான் ஆனால் இந்த மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே அந்த மாதிரி கொள்கை பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் இல்லை நான் ஆரம்பத்துல இருந்து கொள்கையை பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆரம்பத்துல இருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனாலதான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க ஆசைப்பட்டீங்க இப்ப அதை அறிவுரையா சொல்றீங்க ஏன்னா அது ஈஸிங்கிறதுனால சொல்லி சொல்லி தீர்த்துக்கலாம் ஏன் அமெரிக்காக்கு போற நம்ம நாட்டுக்கு காப்பாற்ற எல்லாம் சொல்றீங்களே இது எல்லாமே உங்க பிரிவில் நடந்தது இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்க பசங்க ஹானஸ்டா நான் சப்போர்ட் பண்றதுக்காக சொல்ல இப்ப இருக்க பசங்க இருபத்தேழு வயசுல வீடு வாங்கிடலாம்

இவன் சம்பாரிச்சு ஒரு வீடு வாச காரணம் வாங்கினா அதையும் திட்டுறீங்க அதான் சார் இப்ப நீங்க உண்மையாவே வாயில தான் கொள்கை பேசுறீங்களே ஒளிய அது உங்க வாழ்க்கையில இருக்கான ஒரு கேள்வி இருக்கு உண்மையிலேயே கேக்குறேன் நீங்க வீடு வாங்குறத பத்தி பேசுறீங்க கார் வாங்குறத பத்தி பேசுறீங்க அதெல்லாம் வேண்டாம் இங்கேயே இருக்கணும்னு சொல்றீங்க வீடு இல்லாம கார் இல்லாம வெளிநாட்டு வேலை இல்லாம வந்து உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பீங்களா நீங்க உண்மையிலே சொல்லணும்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு கார் இருக்கு நல்லா இருக்கான்னு பார்த்து பார்த்துதான் எவ்வளோ என்கொயரி பண்ணுறீங்க பொண்ணு கொடுக்குறதுக்காக இளைஞருங்களை சொல்கிறது ஒரு போராட்ட குணம் இல்லை இப்போ இருக்கிற இளைஞருங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது ரோட்டில் ஒரு அநியாயம் நடக்குது நமக்கு என்ன போச்சுன்னு கண்டுக்காமல் போகிறோம் என்ன மாதிரி அதே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அங்கே அநியாயமாக இவங்களை டெர்மினேட் பண்ணுறாங்க ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாங்க ஒரு போராட்டம் நடத்த மாட்றாங்க போராட்டம் நடத்துறதை கேலி பண்ணிட்டு போகிறாங்க நாங்கள் ரோட்டில் போராடுறோம் இங்கே தொழில்லாத டிராஃபிக் ஜாம் பண்ணுறாங்க அவங்களுக்காக நாங்கள் போராடுறோம் அவங்க எங்களை டிராஃபிக் ஜாம் பண்ணி எங்களை கிண்டல் பண்ணிட்டு போறாங்க மக்களுக்காக நீங்கள் போராடுற போது அவங்களே அதை இளைஞர்களே கிண்டல் எவ்வளோ பேசும்போது எங்களுக்கு மனசு எவ்வளோ எவ்வளோ கஷ்டமா இருந்தாங்க உண்மையை அந்த ஒரு போராட்ட குணம் இல்லையா அந்த போராட்ட குணம் வந்து நம்ம போராடி பெறணும் அப்படின்ற எண்ணம் ஆரம்பத்துலேயே வரணும் உங்க குடும்பத்திலே வரணும் தமிழ்நாட்டில் இப்போ ரீசண்டாக நடந்த மிகப்பெரிய போராட்டம் எது சார் உங்களுக்கு தெரிஞ்சு ம் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த மிகப்பெரிய போராட்டம் எது உங்களுக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில்

இளைஞர்கள் நடந்த போராட்டம் பெருசாக லைலா காலேஜ் மாணவர்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசப்பட்டது மாணவர்கள் தமிழகத்துக்காக ஆரம்பிச்சதுக்கு பரவலா பேசப்பட்டது நிர்பயா பிரச்சனைல யார் முன்னாடி நின்னது அதான் எனக்கு டெல்லியிலிருந்து புரியல ஏன் உங்களுக்கு மனசே இல்ல இளைஞர்கள் போராடலன்னு நீங்க சொல்றீங்க அவங்க ஒரு சமீபத்தில் நடந்த நாலு போராட்டம் நான் சொல்றேன் யார் முன்னெடுத்ததுன்னு சொல்லுங்கிறாரு

மீனவர் அதான் மீனவர் பிரச்சனை சொல்லலாம் அது வந்து அவங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அவங்க இதுக்கு நான் சொல்ல வரலை என்ன ஒரு பிரச்சனை முக்கியமா அவங்கள சொல்ல வருது பத்தில நீங்க நாலு போராட்டத்தை சொல்லுங்க சார் நீங்க அவங்களுக்கு சொல்றதுலே தான் இருக்கீங்க அதனாலதான் பசங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான் நீங்க நான் பேசுனதே கேட்க மாட்டேங்கிறான் நீங்க போயினா மட்டும் நான் ஏன் கேட்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க தமிழ்நாட்டுல நடந்த நாலு முக்கியமான போராட்டம் சமீபத்துல என்னன்னு சொல்லுங்கன்னு அந்த பையன் ஒரு கொஷ்டன் வைக்கிறாரு அது சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சொன்னாதானே தேவை இல்லை நிறைய பிரச்சனைங்க மாணவர்களுக்கு அதுக்கு தேவையான எழுச்சி இல்ல இந்த சமூக இளைய சமுதாயம் இல்லன்னு தான் என்ன வருது

நான் இல்லைன்னு சொல்லுவேன்ல வரல எல்லாம் மாணவருடைய முன்னெடுப்பு அதிகம் இல்லன்னு சொல்ல வர்ற போராட்டம்னா எல்லா போராட்டத்தையும் தான் நம்ம பேசணும் இல்லையா நீங்க உங்களுக்கு நீங்க முன்னின்று நடத்தக்கூடிய போராட்டத்தை மட்டும் தான் போராட்டம்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா சொல்லுவா கூடங்குளம் பண்ணிக்கலாம் சரி கூடங்குளம் பிரச்சனை எடுத்தீங்க கூட நீங்க கூடங்குளம் பண்ணலாம் நீங்க கூடங்குளம் பண்ணீங்களா கூடங்குளம் போல போல அதனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும் இல்ல புரியல அப்பா அது என்ன அது பிரச்சனை என்ன அதனுடைய பிரச்சனை என்ன

சார் ஃபர்ஸ்ட் வேலை இல்ல திட்டாட்டம் இளைஞர்களுக்கு வேலை இல்ல சார் இப்போ வேலை இருக்குமா நிறைய வேலை இருக்கு இல்ல சார் வேலை இருக்கு இல்ல நம்ம வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு ஜாப் இன் செக்யூரிட்டி சார் ஜாப் இன்செக்யூரிட்டி ஓகே ரைட் பணம் வசதி இல்ல கஷ்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணம் வசதி இல்ல இதெல்லாம் பொது வார்த்தை தப்பிக்கிறது இளைஞர்களுடைய பிரச்சனை என்ன தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் இளைஞர் சமுதாயத்தில் தம்பி சொன்ன மாதிரி சரியான கல்வி அவங்ககிட்ட போய் சேரலை அது மூலமாக எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க தவிச்சிட்ருக்காங்க இல்லை தெரிஞ்சால் சொல்லுங்கள் சும்மானா நீங்களாக ஒரு உரையாற்ற வேண்டாம் பக்கத்தில் அடுத்தது கீழே கொடுங்க ஜாப் இன்செக்யூரிட்டி ஒன்று வந்திருக்கு அப்புறம் சரியாக முடிவெடுப்பது இல்லை அது கேட்கல சார் இளைஞர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்குறேன் சார் அவங்க சந்திக்கிற சிக்கல்கள் என்னன்னு கேட்குறேன் நைட் ஜாப் இருக்கிறதுல நான் கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க நைட் ஜாப் எஸ் சோஷியல் பிரஷர் ஓகே சோஷியல் எஸ் ஆ வேலை பலு ஓகே ஆ சார் நிறைய இருக்குமா சார் பசங்களுக்கு பிரச்சனை இல்லையா நான் என்ன சொல்கிறது சார் நான் சொல்லணும்னா பேரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆமா அவனுக்கு நல்ல ஒரு உந்து சக்தி நாம் இருக்கணுமே தவிர அவனை எப்போ பாரு கறிச்சி கொட்டிக்கிட்டு அவனை வந்து சாப்பாட்டு கூட வரமாட்டான் அப்போ எப்போ வெளியே போகணும்னு எதிர்பார்ப்பான் வெளியில் அப்போ போன பிறகு தான் அம்மா புள்ள புள்ள புள்ளவருன்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க இந்த காலத்து எங்கள் ஜென்ரேஷன் ஷேரிங் ஆஃப் த வியூஸ் வித் த ஹேர் ஆஃப்ஸ் பெரிய பேரண்ட்ஸ்ட அதுவும் உறவு முறைகளும் இல்லாததுனால நிச்சயமாக வந்து என்னென்னா பெரியவர்கள் தாக்கப்படுகிறார்கள் உறவு முறைங்கிறது ஷேரிங் யூஸ் ஒரு நல்லது கெட்டது ஒரு அறியது அறியாமல் ஒரு தீயது நன்மை இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டா அந்த மக்கள் வந்துடுறேன்னா பெற்றோர்கள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க இவர் வெறும் டெக்ஸ்ட்டாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை ரியாலிட்டியில் இருக்கா பாலாட கொடுங்க இல்லை இல்லை இது வந்து இல்லை சார் ரொம்ப நடக்குது நான் நான் வந்து இல்லை என்னென்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன் இல்லை எனக்கு புரியுது சார் அதான் மறுபடியும் வந்துருச்சு பார்த்தீங்களா நான் சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப டெக்ஸ்டா வார்த்தைகளின் கோர்வையாக மட்டும் இது இருக்க மாதிரி தோணுது ஓகே அது எதுவும் மாதிரி தெரில நீங்கள் சொன்ன இருபத்தஞ்சி வயசில் அவங்க மேலே குறை சொல்லவும் விரும்பல இப்போ இருக்கிற இளைஞர்கள் சின்ன பிள்ளைங்க நல்ல பசங்க தான் குறைய அதான் முடிஞ்சு போச்சே நான் கேட்டது பழைய கேள்வி வேற அவங்கள தப்பான வழிக்கு கொண்டு போனதும் நாங்கள் தான் அவங்க தப்பா வழிக்கு கொண்டு போய் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு கொண்டு போய் அங்க இங்கேயும் சேர்த்ததுனால வந்த விளைவு இப்போ நம்ம அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் ஒரு பக்கம் பெரியவர்கள் இன்னொரு பக்கம் இளைஞர்கள் என்ன பிரச்சனை இருவருக்கு இடையில் ஸ்டேட் இது ஆட்சி மசாலா நீ ஆனானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் கேரல்ட் பை சன்லேன் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா பை சாளரம்வேதி ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப் இப்போ பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹரிபரியாக வேலைக்கு போகிறதுனால சரியான ஃபுட்டு எடுக்கிறது கிடையாது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு எடுத்துக்கிறது கிடையாது ஏதோ பசிக்கு சாப்பிட்றாங்களே தவிர பலத்துக்கு சாப்பிட்றது இல்லை இதால் இப்போ பரவாயில்ல ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுடைய கன்சப்ஷன் அவங்களுடைய பேபி இதெல்லாம் வந்து ரொம்ப லோ பர்த் வெயிட்டு பிரமிச்சர் டெலிவரி நிறைய இன்ஃபர்டிலிட்டி அதெல்லாம் நிறைய வருது சோ இந்த இதில் வந்து நல்ல தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதுதான் என்னோட கட்டாயமா நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய உண்மையான தகவல் அவங்க நர்ஸாவும் இருக்கிறதுனால ரொம்ப சொல்ல முடியுது இன்ஃபர்டிலிட்டில தொடங்கி ஒரு நமக்கு தேவைப்படக்கூடிய சக்திகள் நம்முடைய சிந்தனை அளவில் எல்லாம் ஏன்னா மேக்ஸிமம் காலேஜ் காலில் போற பசங்க யாரும் சாப்பிட கிடையாது பசங்களும் சாப்பிட கிடையாது கேர்ள்ஸும் சாப்பிட்றது கிடையாது ஒரு ஸ்டெயில் ஸ்டேட்மெண்ட் வேற நீ காலையில வேற சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்ம மாறி இருக்கோம் பட் இன்ஃபர்ட்டிலிட்டியில் தொடங்கி எல்லா குடும்ப சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அவங்க ஒரு சபை நாகரிகம் கருதி சில விஷயம் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஓகே குடும்ப வாழ்க்கையிலே நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொன்னாங்க மனித வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக நான் கருதுறது திருமணம் ஒரு நேரத்தில் வந்து இருபது இருபத்தி நாலுக்குள்ளேயே அனைவருக்கும் திருமணம் நடந்துடும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எடுக்கும்பொழுது இருபத்தி நாலு கடந்து முப்பத்தி நாலு திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டு

என்னுடைய பேச்சு சின்னதுல இருந்து கேக்குறது கிடையாது என்னன்னா அவர் பார்க்குற வேலை சம்பந்தம் உங்களுக்கு என்ன வருத்தம் இல்ல இல்ல அது ரொம்ப சந்தோஷமான வேலை அப்படியா இல்ல இல்ல அவர் வேலையை பத்தி நான் வந்து வருத்தப்பட்டுக்கல நான் வந்து ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை செய்யறேன் ஓகே இது வந்து எங்களோட ஃபேமிலி ஜாப்னே சொல்லலாம் பரம்பரை பரம்பரையா பண்றதுதான் ஆனா அவருக்கு வந்து அவரும் சின்ன வயசுல பண்ணியிருந்தாரு ஆனா அவர் படிச்சுட்டு பெரிய ஆளா போயிட்டாரு ஆனா எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து விருப்பம் போல நான் காலேஜும் சேர்ந்தேன் நான் இப்ப கூட எங்க அப்பா அது நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு ஆனால் இப்போ நான் சொந்த காலில் நிற்க முடியும் உங்கள் பையன் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா உண்மையிலேயே என் பையனே சொல்லிட்டான் அது குலத்தொழில் இது எங்களுடைய குலத்தொழில் தான் அது அதற்காக நானே அந்த காலத்தில் செஞ்சுருக்கோம் அதனால் அதுக்காக நான் வந்து கேவலப்படல இது பண்ணல அது சந்தோஷம் அது இங்கே நடந்து கொண்டிருக்கிற விவாதமே இளவட்ட பிள்ளைகள் சரியில்லைங்கிறது தான் இளவட்ட பிள்ளைகள் சரியில்லைங்கிறதுல இவங்கள மாதிரி எனக்கும் அதே கருத்து உண்டு எந்த வகையில் சரியில்லைன்னா இவங்க சொல்கிற கருத்தில் எனக்கு சரியில்லை இல்லை இவங்க சரியில்லைன்னா தேசத்தை கவனிக்கிறதுல சரியில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இப்போ இங்கிலாந்து படிக்க போன மாணவர்கள்லாம் வரபோது அரசியல் தலைவர்களாக வந்தார் இப்போ படிக்க போகிற மாணவன் இன்ஜினியரிங் படிக்க போனால் இன்ஜினியராகவே திரும்பி வந்தார் வேறு என்ன சோழி போனால் இப்போ அறுபதுகளில் கல்லூரிகள் இப்போ கல்லூரிகளை ஆட்ட விற்று மாட்ட விற்று காட்ட விற்று கல்லூரிக்கு அனுப்பி வச்சா மொழி ஆகியா வந்து நின்றான் ஜெயிலில் நடந்தான் இன்றைக்கி வந்து மாணவர்கள் பொறியியல் கல்லூரிக்கு அனுப்புனா பொறியியலை நிபுணராகவே வந்து வெளியே நிற்கிறான் இந்த காலத்தில் எனக்கு பிடித்து பிடிக்காத விஷயம் இளைஞர்கள்கிட்ட பிடிக்காத விஷயம் மோசமான தன்னலம் சுயநலம் சமூகத்தை பற்றி அக்கறைப்படாத தம்பி சொன்னாப்பிள்ள நாலு போராட்டம்னு நாலு போராட்டங்கிறது கூட அது தற்காலிக வேகம்தான் நிரந்தர வேகம் இல்லை இன்றைக்கி எகிப்தில் நடந்த போராட்டம் ஃபேஸ்புக்கை வச்ச ஒரு பெரிய எழுச்சியில் நடந்தது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மொழிப்போர்லேயும் அக்கறை இல்லாமல் தேசத்துலேயும் அக்கறை இல்லாமல் எதை பற்றி அக்கறை இல்லாமல் தன்னை பற்றி மட்டுமே அக்கறை அதுக்கு இது ஒரு பெரிய காரணம் ஏன்னா இவு காலத்தில் தொழிற்சங்க போராட்டத்தில் நூற்றி பதினாறு ரூபா இருந்த வாத்திய அரசம்பளம் இருபத்தையாய முப்பதாயூவா இருந்தது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கூடிச்சு எல்லாம் தொழிற்சங்க போராட்டங்கள் மூலமாக வந்தது ஆனால் அடுத்த தலைமுறையை போராட தூண்டுற மனோபாவம் இல்லை போராட்டத்தால் வந்த லாபங்களை பார்க்கலையே உள்ளே போராட்டத்தங்கள் வந்த சேதங்களை அவங்க பார்த்தாங்க மானத்தன் பிள்ளைகளை இப்போ எந்த விதமான சமூக நடவடிக்கையும் போக விடாமல் தற்காத்து வச்சு போ பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டாங்க எதில் படிக்க வச்சாலும் அதில் படித்து படித்ததில் பெருமையாக கருதுகிற மனோபாவம் வந்துடுச்சு அமெரிக்காவுக்கு போகிறதும் வெளிநாட்டுக்கு போகிறதும் பணம் சம்பாதிக்கிறதும் கொஞ்சம் வயசில் காடு வாங்குறதும் வீடு வாங்குறதும் பெருமையான விஷயமாக கருதுகிற மனோபாவம் வந்துருச்சு இப்போ இங்கே குலத்தொழிலை பற்றி ஒருத்தர் சொன்னார் சொன்னவரே ஒரு வார்த்தை சொன்னார் அவருடைய உள்மன வேட்கை கரெக்டாக வந்தது மூத்த பையன் என் சொன்னபடி கேட்டு சிவில் இன்ஜினியரிங் முடித்து ஒரு ஜாப்பில் இருந்து அதுதான் அவர் மனது குலத்தொழிலை பார்க்குறது பெருமைன்னு சொல்கிறது அவர் மனது கிடையாது அது இங்கே உள்ள மேடை மே மேடை ஜம்பம் அதனால் ஒரு சமூக நடவடிக்கையில் அக்கறை இல்லாத ஒரு மனோபாவம் வந்துடுச்சு இன்றைக்கு ஜாதிய கொடுமைகள் இருக்குது மத கொடுமைகள் இருக்குது இதை எதிர்த்த மாணவர் கிளர்ச்சி எந்த வகையில் எந்த இடத்துல இருக்குது நிற்பயாக இருக்குது நிற்பயாகிறது ஒரு பெரிய விஷயம் பாலியல் வன்முறை உலகம் பூரா நடக்கு பாலியல் வன்முறை உலகம் பூரா நடந்தாலும் டெல்லியில் தான் அது ஒரு சமூக எழுச்சியாக மாறிச்சு இந்தியாவுடைய தொழில் இந்தியாவுடைய இறையாண்மை இந்தியாவுடைய சிரமங்கள் இந்தியாவுடைய நன்மைகள் இந்தியாவுடைய பொதுத்துறை செல்வங்கள் எல்லாமே கொள்ளே போகுது இந்தியா கடைசி மேய்ச்சல் காடாக மாறி இதெல்லாம் யோசிக்கிற ஆற்றல் படித்து முடித்து உத்தியோகத்திற்கு வந்து ரிட்டையர்டானவர்களுக்கும் இல்லை இன்றைய பணியில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இல்லை அமெரிக்காவில் வேலை கிடைக்காதா க்ரீன் கார்டு கிடைக்காதா என்று அளவாய்கிற மனோவாக வந்துடுச்சு தனக்கான வாழ்க்கை இந்த இந்திய இளைஞர்கள் பிரச்சனை சமூக அக்கறையேற்ற தன்மை தான் ரொம்ப மோசமான தன்மை சமூக அக்கறை இருந்திருந்தால் இந்த தலைமுறைக்கு இருந் இந்த தலைமுறைக்கு இருந்ததில் இருந்தது இந்த தலைமுறைக்கு சமூக அக்கறை இருந்தது ஆனால் சமூகக்கரை இல்லை தொழிற்சங்கக்கரை தன்னுடைய அதுவும் கூட ஒரு வகையான சுயநலம் தான் தன்னுடைய தொழிற்சங்கத்தை பாதுகாக்க போராடினார்கள் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தினார்கள் தங்களுடைய சலுகைகளை வாங்கி முடித்தவுடன் தொழிற்சங்கத்தை அம்போ என்று விட்டு விட்டார்கள் இதுதான் நடந்த கதை தொழிற்சங்கத்தை அம்போ என்று விட்டு இன்றைய த இளைய தலைமுறையோ அந்த விஷயத்துக்கே போகாமல் எந்த அக்கறையும் கொள்ளாமல் இருக்கிறார்கள் அரசியல் மீதும் ஒரு பொன்னையான கசப்பு எல்லா அரசியல்வாதியும் மோசம் என்ற முன்னையான ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு எண்ணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் பக்கமே சாயாமல் இருக்கிறார்கள் இதை தாண்டி சமூக அக்கறை உள்ள இளைஞர்கள் இருந்தால் வேலைக்காக போராடுகிற இளைஞர்கள் இருந்தால் கல்விக்காக போராடுகிற இளைஞர்கள் இருந்தால் அந்த இளைஞர்களை தலைவணங்கி நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் ஆனால் அவர்கள் சிறு குழு எல்லா காலத்திலும் சிறு குழு வந்து

இப்போ எல்லாத்துக்குமே வந்து இளைஞர் வந்து பீட்சா சாப்பிட்ற இளைஞர்களுமே கூட இன்னைக்கு வந்து பீட்டி காட்டன் விதைகளுக்காக போராடுற ஆட்களும் இருக்காங்க ஸோ எல்லாத்திலேயுமே வந்து இளைஞர்கள் வந்து ஒரு எழுச்சி இன்னும் இருக்காங்க ஒரு விஷயம் சொன்னேன் நான் சிறுபான்மை இளைஞர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த இது மாதிரியான இளைஞர்கள் உங்களை மாதிரியான இளைஞர்கள் சமூக அக்கறையோடு தேசப்பற்றோடு சிந்திக்கிற இளைஞர்கள் சில பேர் இருக்கிறீர்கள் ஆனால் தேச இளைஞர்கள் அப்படி இருக்கிறார்களா ஒட்டுமொத்த இளைஞர் இளை இளையோர் சக்தி அப்படி இருக்கிறது என்று உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா முடியாது ஒரு 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 பயங்கரமான பெசிமிஸ்டிக் வியூவாக தான் அவருடையது இருக்குது நிச்சயமாக அவர் நினைக்கிற மாதிரி இல்லை அந்தளவுக்கு மோசமாக இல்லை இங்கே இளைஞர்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்து நாங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளாக எளிமையாக எடுத்துருக்கோம் தான் வந்து ஒரு முதல்ல எடுத்தோடனே அட்டு ஃபிகர் சப்ப ஃபிகர்னு சொல்லும்போது அது ஒரு பெண்ணாலே ஈஸியாக எடுத்துக்க முடியுது அதை எளிமையாக எடுத்துக்கிறதுனால தான் வந்து எந்த எந்த வேல்யூஸ் பற்றி அக்கறையுமே எங்களுக்கு நிஜமாக இல்லை அதை ஒத்துக்கணும் வி ஆர் ரியலி சாரி ஃபார் யூ அந்த ஸ்டாஃப்னஸ் நர்ஸ் அவங்கள வந்து மரியாதைக்குறையாக நடத்துனது அது வந்து நிஜமாக உண்மை தான் அதுலேருந்து தப்பிக்கவே விரும்பலை அது நடக்குது ஒரு ஒரு ப்ரொஃபஸரை ஒரு சார் அவங்க நல்லா எடுத்தாலும் எடுக்காட்டினாலும் சர்வசாதாரணமாக அவன் நடத்திட்டு போனான் அவன் இன்றைக்கி வருவான் அண்ட் அவன் இன்னைக்கு நல்லா எடுத்தான் அதுதான் எங்க கொடுக்குற அதிகபட்ச மரியாதை காரணம் வந்து எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்துக்கிறோம் ப்ரொஃபஷனலி அவங்களுக்கு இருக்க பிரச்சனை முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் படிச்சு முடித்த உடனே வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு ஆறு மாதம் ஒரு பையன் வேலை இல்லாமல் இருந்தான்னா அவனுக்கு அந்த ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் வேலைக்கு போகலையான்னு கேட்க ஆரமிச்சிருவாங்க வேலைக்கு போயிட்டு போக ஆரம்பிச்சுட்டா என்னோட அப்பாசெட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஃபைவ் டு எயிட் வீட்டுக்கு போய் வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஒரு பெரிய ஒரு பர்சனல் லைஃப்க்கான ஸ்பேஸ் இருக்கும் இங்கே வீக்கெண்ட் தவிர பர்சனல் லைஃப் ஸ்பேஸே கிடையாது ஒர்க் லைஃப் பேலன்ஸஸ் டோட்டலி நல் ஜீரோ எமோஷனல் பொலிட்டிக்கலி எடுத்துக்கிட்டான் ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நிறைய மொழிப்போர் போராட்டம் நடந்திருக்கு ஆனால் மொழிப்போர் போராட்டம் முன்னெடுத்து நடத்துறதுக்கான அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருந்தாங்க ஆனால் இன்னிக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்கு வி ஆர் லாங்கிங் ஃபார் குட் கிரேட் டிசர்விங் லீடர்ஸ்

அதை எங்கே எங் எப்படி என்கேஜ் பண்ண போகுது பாலிடிக்ஸ்னா உடனே நாங்கள் ஐகான்ஸை தேடி தான் போகணுங்கிற மித்தை இப்போ உடைக்க போகிறாங்க இப்போ மொழி போராட்டம் வந்து உடனே நடந்த விஷயங்கள் இல்லை தொடர்ந்து சமூகங்களில் விவாதங்கள் நடந்து 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது காலங்களோட விளைவு தான் அந்த மொழி போராட்டங்கிறத நமக்கு புரிய வைக்க யாரும் கிடையாது வரலாறை தெளிவுபடுத்தி நம்மள்கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை ஒரு சித்தாந்தத்துக்கு உயிரையே கொடுக்குறவன் தான் தலைவன்னு கிடையாது இன்றைய வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தன்னையே அழிச்சி அப்போ சித்தாந்தத்தை கொண்டு வந்து எங்கள்கிட்ட இறக்குறதுல ஒரு தோல்வி நிகழ்ந்துருக்குது இந்த இந்த கடைசி வார்த்தை நான் ஏற்றுக்கிறேன் கடைசி வார்த்தை வந்து சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்குறதுல ஒரு தொய்வு இருக்குன்றத நான் ஏற்றுக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தெருவில் இறங்கி ஒரு குப்பையை சுத்தம் செய்ய முடியும் ஒரு செவத்துல வந்து வர்ணம் பூசிட முடியும் ஒரு இளையதளத்தில் வந்து தமிழை வந்து புகுர்த்திட முடியும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்ணை அடிமைத்தனத்தை எங்கேருந்து போ எங்கே எப்படி சரி செய்யப்படும் அதை விட மிக முக்கியமாக அடிப்படையக்கூடிய சாதிய முரணை எப்படி கடந்து செல்ல போகிறோம் அதை விட மிக முக்கியமான மத முரண்பாடை எங்கேருந்து கடந்து செல்லப்போகிறோம் இதை மூணும் அடிப்படையான இந்த முரண்பாடை உள்வாங்கி கொள்ளாத ஒரு வெளிப்பாடு தான் என்னோட பக்கம் கூடிய என்னுடைய இளைஞர்கள் நான் உட்பட செய்யக்கூடிய தவறு ஒரே ஒரு விஷயம் இது என்னங்க என்ன எவனோ ஒருத்தர் என்னை வந்து ஆளுமை செய்யணுன்ற எண்ணம் இந்திய மனோபாவம் என்னை யாராவது ஒருத்தர் வழி நடத்தணும் என்னை யாராவது ஒரு எஜுகேட் பண்ணணும் என்ன யாராவது வந்து தான் நான் செய்வேன் இயங்குவேன்ற இந்த மனோபாவமே அடிமை சாசனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் சாதி மதம் இதெல்லாத்தையும் கடந்து மேலே போகணும் அப்படின்னு இந்திய தலைவர்களோ அல்லது தமிழக தலைவர்களோ ஒரு பண்ணலையா ஒரே பண்ணல ஒரே தான் சொல்றேன் கடவுள் மேல இருந்து அணுகரணும் செய்ய முடியாது ஆனா இங்க ஒரு பெரும் மாற்றம் நடக்கலைன்னாலும் குறைந்தபட்ச மாற்றங்களாவது மேலிருந்து கீழாக நடக்கலையா என்ன ஒரு நாடை விடுதலை பெறுவது செய்வதற்கு தலைவர்கள் தேவை இளைஞர்கள் பின்னோக்கி போக வேண்டியது அவசியம் இருக்குது அது ஒரு துவக்க புள்ளி நாடு விட விடுதலை பெற பெற்றதுக்கு பிறகும் ஒரு ஜனநாயக நாட்டில் யாரோ ஒரு தலைவன் வந்து என்னை வழிநடத்தணும்னு நடத்தணும் வந்து எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் ரோல் நீங்க சொல்றது நல்ல விஷயம் அப்படி நடந்து ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்களேன் இல்ல இல்ல ஒரு ஒரு நான் சொல்லிடுறேன் வாஸ்தீன் போராட்டம் வந்து அமெரிக்காவில் நடந்த அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து எந்த அரசியல் இயக்கமும் தலைமை கம்யூனிஸ்ட் இயக்கம் கூட கால் கொடுக்கல அழைப்பு கொடுக்கல ஆனால் பொதுமக்கள் இளைஞர்களும் வாலிபர்களும் பெண்களும் போராடினாங்க இல்லை நான் சொல்றது போராட்டங்கள் இல்லை சமூக மாற்றம் என்பது சமூக மாற்றத்தை நான் இளைஞர்கள் தான் இது டெல்லி நடந்த ஊழல் எதிர்ப்பு எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக திரண்ட அந்த கூட்டம் ஏன் காலம் காலமாக சாதிய பிரச்சனையை சரி செய்ய இழவில்லை காலம் காலமாக பெண்ணடிமை மந்தனத்தை எதிர்த்து ஏன் எழு காலம் காலமாக இருக்கக்கூடிய மத பிரச்சனையை சரி செய்ய ஏன் இழவில்லை ஒரு ஊழலை எதிர்க்கு எதிர்த்து முன் வந்த அதே கூட்டம் ஏன் இந்த அடிப்படையான பிரச்சனையை இதுவரை ச சரி செய்ய வெளியே வரவில்லை நான் சாதிய இங்க சாதியை நான் பிடிச்சிப்பேன் இங்கே மதத்தை பிடிச்சிப்பேன் இங்கே இருக்கக்கூடிய பெண்ணடி மந்தனத்தை பிடிச்சிப்பேன் நான் கம்ஃபர்டபுளாக வாழணும் என்னையை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக இங்க ஒரு போராட்டம் இங்கே ஒரு குழு களத்தில் போராடாமல் இப்போ போராடாமல் வெப்சைட்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி லைக் போட்டால் என்னுடைய என்னோட ரோல் முடிஞ்சுது ஐடி தொழிலாளி வேலை நீக்கம் செய்யப்பட்டால் கேட்க நாதி இல்லை ஐடி ஊழியர்களே போராட இல்லை பாலாவோட வியூஸ் வந்து நான் அக்ரி பண்ணல அதை வந்து நான் வந்து இப்போ வேற தன்னழிச்சு எல்லாம் வேற ஒரு தலைவர் வரணும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்கல தலைவர்கள் உருவாகணும் அதெல்லாம் நம்மள்ட்ட அந்த முதல்ல என்ன திருத்துதல் கரெக்ட் பண்றது என்ன அளவில் இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க ஜாதி பேர என் பேர்ல நான் போடாம இருந்தாலுமே அது என்ன அளவில் ஒரு புயல் புரட்சி புரட்சி என்னிலிருந்து தொடங்க வேண்டும் நாங்க போராடுறதா இருந்தாலும் அவங்க போராடுறா இருந்தாலும் ஒரு சமூகத்துக்காக போராடுறோம் அந்த கேப் ஃபில் பண்ண வேண்டிய கடமை வந்து எல்லாருக்கும் இருக்கு இந்த கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இந்த இது என்ன வந்து இந்த இந்த காலத்து இளைஞருக்கு மத்தியில இல்ல சார் இன்னொன்னு இப்ப நான் அவர் சொல்றேன் இது சப்ஜெக்ட்டுக்கு விலகி இருக்கோ உள்ள இருக்கோ இப்ப படிக்கிற இளைஞர்கள் சுய தொழில் செய்யணுங்கிற நோக்கமே இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து படிச்சுட்டு எங்கேயாச்சும் போகணும்னு நினைக்கிறீங்க நான் வெளிநாட்டுல தான் படிச்சேன் அடிப்புமா எம்எஸ் அப்ரோட் நான் ஐடி கிடையாது நான் பயோடெக்னாலஜிஸ்ட் நான் போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்னுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அங்க இருக்கிற ஒரு எஜுகேஷன் டிஃபரன்ஸ் என்ன எந்த இன்னும் நம்ம எந்த அளவுல நம்ம முன்னேறலாம் அங்க இருக்க வந்து நம்மகிட்ட இருக்கிற விட அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பொடன்சியல் கம்மி தான் ஆனா அவங்களால ஏன் குளோபலா இன்னும் அதிகமா போக முடியுது நம்மளால ஏன் போக முடியுன்ற ஒரு வித்தியாசத்தை வந்து உணர முடியுது போறவங்க எல்லாருமே வந்து போயிட்டு பணம் காசு செட்டில் ஆக போறது காந்தி வெளில போனாரு பாரிஸ்டா படிச்சுட்டு இங்கேதான் வந்து வேலை சர்வீஸ் பண்ணாரு நேரு போனார் எல்லாம் இங்கே தான் வந்து போறவங்க எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்க போகணும்ல இதே நீனான ஷோல வந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இங்கே வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஆளு வந்து பேசுனாங்க அங்கேருந்து இருந்து போகும்போது வெளியில் வந்து என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கு இன்னும் என்னென்ன முன்னெடுப்புகள் நம்ம இருக்குது என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து வெளிநாட்டு கல்வின்றது வந்து உதவுது நமக்கு இது வந்து வெளிநாட்டு வேலைன்ற அதில் மட்டும் சொல்ல வெளிநாட்டு ஒரு எக்ஸ்போஷர்ன்ற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறேன் எந்த வகையில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வெளியில் போகிறது வந்து நமக்கு உதவியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸ்ரீதரும் வெளிநாட்டில் தான் படித்தவர் ஆக்சுவலாக இந்த அமெரிக்காவுக்கு போகிறவங்க ரொம்ப திருவாங்கல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக அவர் அவர் சொல்லார் அது வந்து ஏதோ தேசபக்தி இல்லை தேசத்தை கைவிட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆங்கிளில் ஒன்று அவர் சொன்ன ஆங்கிளை நான் என்டோர்ஸ் பண்ணுறேன் அங்கே இருக்கிற அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அங்கே அங்கே உங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்போஷர் அந்த கல்வி முறை அது வந்து உங்கள் வாழ்க்கை உங்கள் சிந்தனையை அப்படியே நிறையா மாற்றி விடுது அந்த மாதிரி என்ன நிறையா மாற்றிச்சு அந்த விஷயம் அந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே நிறைய பேருக்கு இல்லை இப்போ வந்து ராமகிருஷ்ணன் வெங்கட்ராமன் வந்து அங்கே நோபல் பிரைஸ் வாங்கினார்னா அவர் இந்தியாவில் இருந்தால் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார்னு தெரியாது அந்த மாதிரி வந்து நிறைய சத்திய நாடெலாம் வந்து இங்கேருந்து இருந்தால் தான் இன் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ ஆயிருப்பான்னு தெரியாது இன்றைக்கி வந்து ஐடி கம்பெனிஸில் யூஎஸ் கம்பெனிஸில் டாப் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கம்பெனிக்கு இந்தியன்ஸ் தான் வந்து இருக்கும் அவங்களாம் அந்த மாதிரி ஆயிருக்க முடியுமா இந்தியாவில் இருந்துருந்தாங்கிறது ஒரு கேள்வி அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் வேலை இல்லை ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இண்டியன் பாப்புலேஷன் வந்து தேர்ட்டி ஃபைவ் அண்ட் அண்டர் முப்பத்தஞ்சு வயசுக்கு அதில் பேர் இருபத்தஞ்சு வயசுக்கு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வேலை இல்லை கிட்ட போன வருஷம் மட்டுமே ஃபாரின்ல இருந்த இந்தியன்ஸ் அனுப்பிச்ச பணம் வந்து எண்பத்தோரு பில்லியன் டாலர்ஸ் இந்தியர்கள்னா முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் அமெரிக்கா ஐரோப்பாவில் இருக்கிற இந்தியர்கள் வந்து இருபத்தஞ்சிலே நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் அனுப்புகிற பணம் வந்து எண்பத்தோரு பில்லியன் டாலர்ஸ் உலகத்திலேயே அதிகபட்சமாக ஃபாரின் ரிசர்வ் ஃபாரின் கரன்சி அனுப்புகிற ஒரே இனம் வந்து இந்திய இனம்தான் சைனையை சைனீஸ் தான் நம்மளோட ஜாஸ்தி இருக்காங்க உலகத்தில் அதாவது அந்த நாடு விட்ட நாடு போய் வேலை செய்கிறது சைனீஸ் தான் ஜாஸ்தி ஏன்னா ஒரு நாடு இனோன்னு பார்த்தீங்கன்னா தேசிய இனம்னு ஆனால் இந்தியர்கள் தான் அவங்கள விட ஜாஸ்தியாக இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க அது மூலமாக நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து ரொம்ப பாதுகாப்புப்படுது அது ஒன்று ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து போகிறதுனால இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிது ஸோ நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து யூஎஸ்லேயோ யூகேலேயோ இறங்கியோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தேசபக்தி காரியம் என்னென்னா அங்கே போய் வேலை செய்கிறது தான் அதன் மூலமாக வந்து இந்தியாவில் வேறு ஒருத்தருக்கு உங்களுடைய வேலை கிடைக்க போகுது ஆக்சுவலாக அந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறத வந்து இப்போ இருக்கக்கூடிய எங்கர் ஜென்ரேஷன் வெவ்வேறு பெர்ஸ்பெக்ட்டிவ்ல பார்க்குறாங்க ஒருத்தர் வந்து நான் ஒரு அவங்க நம்மளோட பொட்டன்ஷியல் கம்மியாக இருந்தாலும் கூட எப்படி மேலே வராங்கிறதை நாங்கள் கற்றுக்குறேன் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் வந்து இங்கே நம்ம மாதிரியான எண்ணிக்கையில் இருக்கிறப்போ அந்த ட்ராவல் வேணும் அப்படிங்கிறாரு இவர் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் கரன்சி இங்கே தான் எண்பத்தோ பில்லியன் டாலர்ஸ் வந்திருக்கு உள்ள அப்படிங்கிறாரு இந்த மாதிரி ஒரு பெஸ்பெக்டிவ் வச்சிங்கன்னா அந்த வெளிநாட்டுக்கு போகிறத பற்றின ஒரு டிபேட்டுக்குள்ளே இவங்க வர வாய்ப்பு இருக்குது ஆனால் மாறம் அம்மா அப்பா விட்டு விட்டு போயிட்டாங்க அம்மா அப்பா விட்டு விட்டு போயிட்டாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நாட்டை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக இமோஷனாக மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம்னா ஆக்சுவலாக பசங்க கேட்க மாட்டாங்க இது ஒரு டீக்கடை பேச்சு போல அவங்க ட்ரீட்மெண்ட் போயிருவாங்க அதான் ரியாலிட்டி சரி எனக்கு முதல்ல இந்த இந்த கால இளைஞர் அந்த கால இளைஞர் அந்த அந்த மாதிரியான பதங்களில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா அது வெறும் பெரிய எந்த ஒரு வித்தியாசமும் நடக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அணுகுண்டு ஜப்பானில் அணுகுண்டு வீசினதுக்கு முன்னாடி பின்னாடி இல்லை உலகப்போருக்கு முன்னாடி பின்னாடி ஐரோப்பாவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு முன்னாடி பின்னாடின்னு பேசலாம் இந்த காலம் அந்த காலம் என்பது எல்லா காலத்தையும் இளைஞர்கள் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய நம்பிக்கை இவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் ஏதோ அந்த இருக்கும் இருந்தாங்கன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஹிந்து தமிழில் பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் படம் வந்தப்போ என்ட்ரி சீனில் வந்து தியாகராஜ பாகதோட குதிரையில் வந்து கண்ணடிப்பார் பொண்ணுங்களாம் மயங்கி விழுந்தாங்க தேட்டரில் அதை பார்த்துட்டு பத்திரிகையில் வந்து என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு எழுதினாங்க அப்படின்னு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்த நிலைமை இருந்திருக்கு அப்படின்னா அப்பவும் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி வந்து என்னடா சோதனை வைச்சி தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க மாதிரி அறுபதுகளில் பொண்ணுங்க மயங்கினப்போ நினச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த நினைப்பு நடந்திருக்கு மாதிரி போராட்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துலேயும் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அதுவும் வந்து இவர் சின்னார் வந்து இப்போ வந்து ஒரே சிறுபான்மை அது எல்லா காலத்துலேயும் சிறுபான்மையாக தான் இருந்திருக்காங்க நிறைய பேர் இங்கிலாந்து போய் பாரிஸ்டர் படிச்சுட்டு வந்தாங்க நிறைய பேர் பேரிஸ்டராக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் ஜவஹர்லால் நேரு அப்பாவே வந்து அவர் ஒரு லாயர் அவர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணி லாயராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து காந்தியால் ஈர்க்கப்பட்டு அவர் வந்தார் அவரை மாதிரி ஆனால் ஈர்க்கப்படாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்க தான் மெஜாரிட்டி ஆக்சுவலாக நமக்கு தெரியாதது காந்தி வந்தார் இல்லை வந்து நேரு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மேலே தேராது ஸோ அதே மாதிரி வந்து இந்த இந்த மொழி போராட்டம் மொழி போராட்டமும் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த மாதிரி ஒரு வரலாற்று நிகழ்வு கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் எங்கேயாவது நடந்ததா அப்படின்னு தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலே நடந்துதான்னு எனக்கு தெரியல முன் அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்லணுன்னா வந்து எமர்ஜென்சி டைமில் ஜெயப்பிரகாஷ் நாராயண் மூமெண்ட் அதுவும் வந்து ஸ்டூடெண்ட் மூமெண்ட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு அவங்க மூவ் பண்ணி அதில் வந்து இவங்க இவங்கெல்லாம் அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாங்க நிறைய பேர் இவங்க எத்தனை பேர் அந்த போராட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியல எனக்கு ஸோ அதுவும் அப்போ வந்து அவங்களும் ஒரு மைனாரிட்டியாக தான் இருந்திருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா மீதி நிறைய பேர் காலேஜ் போய் படிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த அது எப்போவுமே ஒரு ம அந்த ஒரு சமூக இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறது அரசியலில் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து எப்பவுமே ஒரு மைனாரிட்டியாக தான் இருப்பாங்க அந்த அந்த லெவலுக்கு இன்வால்வாக இருக்காது எங்கெங்கெல்லாம் போராட்டம் தேவைப்படுது அந்த மாதிரி மொழி போராட்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வோம் இல்லை சுதந்திர போராட்டம் மாதிரி நிகழ்வோம் கடந்த பதினஞ்சு வருஷத்தில் நம்மளுக்கு இல்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை தேவைப்படல ஆனால் எங்கெங்கெல்லாம் சின்ன லெவலில் இப்போ நிர்பயாவாக இருக்கட்டும் இல்லை வந்து கரப்ஷனுக்கு எதிராக அண்ணா ஹசரி மூமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஈழப்ப பிரச்சனையாக இருக்கட்டும் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அவங்க வந்து தோல் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மற்றும் வருஷம் வரைக்கும் நாலு பெரிய பதிப்பகம் இன்னைக்கு வந்து நாலு இது இருக்கு அந்த லெவலில் வந்து போன வருஷம் வந்து இந்தியாவோட புக் புத்தக விற்பனை ஆங்கில புத்தக விற்பனை மட்டுமே அறுபத்தி ரெண்டு மில்லியன் டாலர்ஸ் விற்றுக்கோம் ஸோ அவ்வளோ படிக்கிறாங்க இன்றைய இன்றைய மக்கள் இன்றைய இளைஞர்கள் வந்து அவ்வளோ படிக்கிறாங்க போன வருஷம் புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா பதினாறு கோடிக்கு வந்து புத்தகங்கள் விற்றுருக்கு அதில் எண்பது பர்சன்டேஜ் வந்து தமிழ் புத்தகங்கள் அதில் வந்து நிறையா வந்து நீங்கள் ப நீங்கள் நிறையா வந்து கதை புத்தகங்களும் இருந்திருக்கு ஆனால் வந்து மொத்தமான புத்தகங்கள் விற்பனை அதாவது படிக்கிற ஆர்வம் படிக்கிற எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்குது புத்தகங்களின் விற்பனை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இன்றைய இளைஞர்கள் நிறையா படிக்கிறாங்க அந்த காலத்தை விட நீங்கள் ஒரு இருபது வருஷமோ முந்தைய முப்பது வருஷத்துக்கு மேலே படிப்பறிவு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு படிப்பு ஆர்வம் இன்க்ரீஸாக இருக்குது டொனேஷன் அதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை கொடுக்கறதுல வந்து இந்தியாவோட வளர்ச்சி கடந்த மூணு வருஷத்தில் மட்டும் இருபது சதவீதம் இருந்துருக்குன்னு ஜேஎஃப்டபிள்யூ அப்படின்னு வந்து ஒரு இயக்கம் அவங்க வந்து எல்லா சேரிட்டி நிறுவனங்களோட இதை வந்து ட்ராக் பண்ணுறவங்க அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கடந்த மூணு வருஷத்தில் அதுவும் வந்து அவங்க சொல்ற ரிப்போர்ட்லயே வந்து இந்த ஏஜ் குரூப் தட் கே மோஸ்ட் இஸ் விட்டின் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சிலேயே நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற இன்றைய இந்தியாவில் வேலை செய்கிற மத்தியதர இளைஞர்கள் மட்டுமே இந்த இருபது சதவீதம் உயர்ச்சிக்கு அதாவது நன்கொடைகள் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடைகள் கொடுக்கறதுல க்ரை ஹெல்பேஜ் இந்த மாதிரி கொடுங்கறதுல அவங்க வந்து முன்னணியில் எழுதிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சமூக க்ரை நீங்கள் வந்து வந்து எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் பொருளாதாரத்துக்கு வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறது இல்ல வந்து சமூகத்தை பற்றின பொருள் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அரசியல் பற்றின அறிவு அரசியல் பற்றின அக்கறை இந்த எல்லா விஷயத்துலையுமே வந்து எல்லா காலங்களையும் போல இந்த காலத்துலையும் நான் வந்து அந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் இந்த காலத்தில் கொஞ்சம் நிறைய இருக்கு ஏன்னா அது வந்து அதுக்கு காரணம் இந்த இளைஞர்கள் ரொம்ப அந்த உங்களை காலத்தோட இந்த காலத்தில் இளைஞர்கள் ரொம்ப புத்திசாலிங்க அக்கறை இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் அந்த காலத்தோட இந்த காலத்தோட நிறைய அவேர்னஸ் இருக்குது நிறைய விழிப்புணர்வு இருக்குது நிறைய தகவல் தொடர்பு சாதனங்கள் இருக்கிறதுனால அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த இந்த புரட்சி கிடைச்சி அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது வச்சுக்கோங்க அதனால அதை பற்றி எதுவும் பேச விரும்பல ஆனால் வந்து ஒரு தனி இன்னைக்கு வந்து ஒரு தனி மனிதன் இந்தியாவில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தேச சேவை என்ன கேட்டிங்கன்னா வந்து நல்லா படித்து ஒரு நல்ல வேலை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாலே அதுதான் மிகப்பெரிய தேச சேவை ஏன்னா அதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான தேவை மன்னிக்கணும் ஒரு உதிரியான கூடுதல் தகவல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அனைவருக்கும் கல்வி வழங்குவதில் தவறுன நாடுகளில் நூற்றி எழுபத்தஞ்சு நாடுகள் அதில் இந்தியா ஒன்று அந்த நூற்றி எழுபத்தஞ்சு நாடுகளில் இந்தியாவுக்கான இடம் நூற்றி எழுபத்தி நாலாவது இடம் ஒன்று தமிழ்நாட்டில் ஐந்தாவது ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தை கூட படிக்க தெரியாதவர்களின் சதவீதம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே படித்து பாஸ் ஆகிவிட்டு வந்த ஐந்தாம் வகுப்பு ஆங்கில பாடத்தை கூட படிக்க தெரியாதவர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் இதைவிட கம்பரிட்டிவாக பார்க்கும்போது பெண்களுடைய வாசிப்பு படிப்பு எட்டாம் வகுப்புக்கு மேல் தாண்டாதவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தொம்போது சதவீதம் இதையும் பின்னணிப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் அவளுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் இன்றைக்கு சமூக அளவில் அவர்கள் இருக்கக்கூடிய பே பிரஷர் அவங்களை எது எல்லாம் பண்ணுது நீங்கள் யாரை ஹீரோவாக நினச்சிடுறீங்க அவங்க யாரை ஹீரோவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை சித்தாந்தம் குறித்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புரிதல் அவர்கள் நவீனமாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் இளைஞர் உலகத்துடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்னு இது எல்லாத்தையும் ஆழமாக கவனித்து விட்டு நீங்கள் ஒன்று சொன்னால் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் சண்டைக்கு போகாத நாலு பேரை தேவையில்லாமல் சேராத நான் சொல்கிற ஒன்று மட்டும் பழகு பொது பிரச்சனை நீ ஏன் தலையிடுற அரசியலாம் நமக்கு வேண்டாம் அடுத்தவன் பிரச்சனை நீ ஏன் போகிற நாளைக்கு இன்னிக்கு ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது என்ன ஆகும் உன் மட்டும் நீ பாரு படிக்கிறதா ஓவேளை இந்த பத்து வார்த்தையை திரும்ப திரும்ப கடந்த இருபத்தஞ்சு வருஷமாக சொன்னதெல்லாம் நீங்கள் தான் சார் நீங்கள் தான் சொன்னீங்க இந்த பத்து வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னது நீங்கள் தான் ஏன்னா இன்னொன்று என்னன்னா ஐம்பது எப்படி எல்லாம் இளைஞர்கள் கெட்டவங்க நம்புறமோ அதே மாதிரி ஐம்பது வயசாகிடுச்சுன்னா அட்வைஸ் பண்ணியானாங்க அட்வைஸ் பண்ணாமல் ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தால் அது சமூக குற்றம் மாதிரி பார்க்கப்படுது இப்போ இப்போ எல்லாரும் எது எது நீங்கள் என்ன பண்ணாலும் திட்டுவீங்க ஏன்னா இது ஒன்று உங்களை உங்களை திட்டத்துக்காக சொல்லலை இன்னும் சொல்ல உங்களுக்கு இப்படி சொல்கிறதுக்காக எனக்கும் திட்டு விழுகும் ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது என்னன்னா எது செஞ்சாலும் இப்படி செஞ்சால் அப்படி சொல்லுவோம் அப்படி செஞ்சா இப்படி சொல்லுவோம் ஒரு ஆட போங்க நாங்கள் செய்யு நாங்கள் செய்கிறோம் நீங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறதையும் திட்டீங்க சரி இருந்து நாலு காசு சம்பாதிச்சு ஒரு வீடு வீடு வாங்குவோம் அதையும் திட்டுறிங்க நீ நிலத்த விலையை ஏற்றிவிட்டேன் அப்படிங்கிறீங்க அப்பாவன் என்ன தான் செய்வான் புதிய நவீன கருவிகள் மேலே மிகப்பெரிய குழப்பம் இருக்குது பெரிய எரிச்சல் இருக்கு கோபம் இருக்குது அது எல்லா காலகட்டத்தையும் இருந்திருக்கு டைப்ரைட்டர் உலகம் என்று சொல்லி கொண்டவர் கம்ப்யூட்டர் வந்த போது மறுத்தார் என்ன நடந்துச்சு அவர் வேலையை விட்டு போனார் கம்ப்யூட்டர் தான் இடத்த பிடிச்சிச்சு கால்குலேட்டரெலாம் தேவையா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது வரும் அறிவியலத்தினுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இன்னொன்னு என்ன இன்னொரு சிக்கல் இருக்கு நீங்க பெரியவங்கள்ட்ட பேச பெரிய அளவுக்கு விருப்பப்படுறதே இல்லை சீரியஸ்லி ஸ்பீக்கிங் நம்மளா வீடுகளில் பெரும்பாலும் பாட்டி தாத்தாக்கள்கிட்ட பேசுறதே கிடையாது என்னன்னு தெரியல சம்திங் லைக் தட் ஏன் பேசுறது இல்லைன்னு தனியாக ஒரு ஷோவே நடத்தலாம் மேபி சும்மா அதிகபட்சம் நம்மளுடைய மிகப்பெரிய உபசரிப்புங்கிறது இவ்வளவுதான் பாட்டி நல்லா இருக்கீங்களா இதோட அவங்கள விட்டு பட் அவங்கள்ட்ட ஒரு கன்வென்ஸ் பண்றதுக்கு நமக்கு பிடிக்கல உண்மையா சொல்லப்போனா வயதானவர்களிடம் பேச நமக்கு பிடிக்கல ஆக பேச மனிதன் கிடைக்கிற போது எல்லாத்தையும் சொல்லுன்னு ஆசைப்படுறாங்க ஒன்னு ரெண்டாவது இட்ஸ் நீங்க இந்த தலைமுறைக்கு எப்படி எல்லாம் பேசணும் அவனை கேட்டுவிட்டு பேசணும்னே கிடையாது நீ என்ன தெரியுமா யாரை பார்த்தாலுமே ஸ்டாண்டர்டா ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சுருக்காங்க ரொம்பவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அல்லது வந்து தொடர்ந்து இம்பாலன்ஸ்டாகவே லைஃப்ல இருக்கக்கூடிய பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு பிஸ்னஸ் மேனோ நம்ம அதிகமாக விமர்சிக்கிறோம் இல்லையா அவங்கெல்லாம் ரொம்ப மாடர்னாக இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் அவங்களாம் ரொம்ப மாடனாக இருக்காங்க பொலிட்டீஷியன் இன்னைக்கு சமீபத்தில் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றத்தை பொலிட்டீஷியன் உடனே ஒத்துக்கிறார் ஆமாங்க இப்படி தாங்க செய்யணும் அப்படிங்கிறார் இந்த இடத்த இடஒதுக்கிட்டு ஆமாம் கொடுக்கணும் ஏன்னா இப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுது ஸோ ரொம்ப மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனோ அல்லது ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனோ ஈவன் அ லாயர் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கவங்கலாம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிற மனிதர்களாக இருக்காங்க ஆனால் சாதாரண சாமானிய மனிதர்கள் தான் எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய டெம்ப்ளேட்டுக்குள்ள வராத இல்லாதவனையும் கெட்டவனும் எப்படி முடிவுக்குறீங்கன்னு தெரியல ஆக்சுவலாக இந்த ஷோவில் வந்து சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்வது சிக்கல் என்றாலும் கூட மனதில் பட்டதை பட்டுன்னு ஒரு இளைஞர் பேசினார் உண்மையாகவே அது கொஞ்சம் என்ன இப்படி சொல்கிறார் அப்படின்னு தோணலாம் ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உள்ளுக்குள்ளேயே நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு உண்மையும் முதல்ல அடங்கி இருக்கிறது செல்வா வாங்க திருச்சி மங்கள் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வாச்சர் பரிசு வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் குட் லக் தேங்க்யூ அடுத்ததாக கிளாசிக் கிச்சன் வழங்கக்கூடிய இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் ஆக்சுவலாக இந்த சைடில் ஒருத்தங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா மறுபடியும் குற்றச்சாட்டுறதா நீங்கள் நினைக்கக்கூடாது ஆக்சுவலாக இந்த ஷோவை நீங்கள் பார்க்குறப்பே அது தெரியும் இந்த ஷோவில் இப்போ நான் பரிசு கொடுக்க போகிறவங்க அதிகமெலாம் பேசல ஆனால் அவங்கள்ட்ட பேசினப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி இருந்தது என்னன்னா எது தரப்பு பேசுறத கவனிச்சு கேட்டாங்க முதல் விஷயம் ரெண்டாவது பெரும்பாலான நேரத்தில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களிடம் ஒரு அதிகார துணி இருந்தது நான் நீ கேள் அப்படிங்கிறதும் ரெண்டாவது அவங்க செஞ்சுருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் நீ ஜெய் அப்படின்னு சொல்லி நான் 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 ஒரு நீதி போதனை வகுப்படுக்கிற மாதிரியே தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை பார்க்க முடிஞ்சு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் எப்படி பேசுவது என்பதை ஒருவர் யதார்த்தமாக தெரிந்து வைத்திருந்தார் நிதானமாக இருந்துச்சு பேச்சு பக்குவமாக இருந்துச்சு சிம்பிளாக இருந்துச்சு ஒத்துக்கலாம் அப்படின்னு தோணை வச்சுச்சு வாங்கம்மா அவங்க மகளுடைய ஒரு நியாயமான கோபம் போல ஒரு விஷயம் சொன்னால் கூட அதுக்கு ஒரு கரெக்டான பதில் வச்சுருந்தாங்க பொண்ணு வரணுமா வாங்கம்மா கிளாசிக் கிச்சன் வழங்கும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்புல கிஃப்ட் வவுச்சர் பரிசு வாழ்த்துக்கள்மா குட் லக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இது ஆட்சி மசாலா நீயா நானா பவர் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் வெர்னிகா ஆயுர்வேதிக் ஆலையில் கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப் நன்றி வணக்கம்